இன்னைக்கு வசமா மாட்டினீங்க டேய். படம் எடுத்து நம்ம ஊர் தேட்டரில் ஓட்டணும். ஓ டாங்க, எங்கள் பக்கத்து வீட்டு மாமா சொல்லிச்சு இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுமா? டேய், முயற்சி செஞ்சால் எதுவும் முடியும்டா. சிவா, இன்னைக்கு நம்ம திட்டம் பழிச்சிருச்சுடா. நாம நினைச்ச மாதிரியே சும்மா தியேட்டர்ல கண்ணா பின்னான்னு கூட்டம். இப்போ புரியுதா தலைவர் படத்தை ஒரு ஷோவாவது போடுன்னு நான் ஏன் சொன்னேன்னு? டேய், நீ என்ன பண்ணுவே தெரியாது, பொட்டியோட வர. இவ்வளவு கலெக்ஷன் என்னால வேஸ்ட் பண்ண முடியாது. நான் டிக்கெட் கொடுக்க போறேன். டேய் பங்க, டிக்கெட் குறா. ஆத்தா அருளாயி, இவ்வளவு கூட்டத்தை பத்தி எவ்வளவு நாளாச்சு? 50 என்னப்பா டிக்கெட் 250 போட்டுருக்க? ஆனா நான் ஒரு 50 தான வாங்குறேன். டிக்கெட் வெயிட்ல கையில பா. 50 டேய் சிவா, எங்கடா இருக்கிற? டேய், நம்ம நினைச்சபடி பொட்டி கிடைக்காது போல. கிடைக்காதனா வரும்போது ரெண்டு லாரியோட வந்துரு. எப்படியும் தியேட்டர் இடிச்சிருவானுங்க. இடிச்சது யார் அள்ளிட்டு போறது? ஐயோ, அப்ப டிக்கெட் காசை திரும்ப கொடுத்துரு. போட்டாங்க. அப்புறம் நீ செலவு பண்ணது யார் கொடுக்குறது? இங்க பார், இவனுக்கு எல்லாரும் உள்ள விட்டு எஸ்கேப் ஆகாத அளவுக்கு லாக் பண்ணிடுறேன். நீ சீக்கிரம் பொட்டியோட வந்துரு. டேய் வேணாம். டேய் சிவா, சமயம் பார்த்து பழி வாங்கிடாதடா. நீ மட்டும் பட போட்டியோட வரல, என்ன ஐஸ் போட்டியில வச்சிருவானுங்கடா. வேற வழியே இல்ல, நான் போட்டியோட வர்ற வரைக்கும் படத்தோட ட்ரைலர் போட்டு சமாளி. மெயின் பிக்சர் போட வேண்டிய நேரத்துல ட்ரைலரா? அண்ணே, விடாம ட்ரைலர் போட்டே இருங்க. அண்ணே, சிவா தலைவர் பட பொட்டியோட வந்துட்டானே. அண்ணே, சிவா வந்தானே. செல்லம், என் தங்கம், காப்பாத்திட்டா. தேட்டரை காப்பாத்திட்டா. சும்மா தேட்டரே அலம் மோதுக்குறா. போ, சீரத்து போய் போடு போடு போடு. டேய் சிவா, இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு அடக்கமா நிக்கிற பத்தியா? இந்த அடக்கம் நான் எங்கேயோ கொண்டுட்டு போக போகுதுடா. ஐயோ அம்மா, என்னடா டேய், என்னடா இதுல படைய பண்ணி எழுதிருக்குது? இது ஏற்கனவே டிவில 10 ரூபா போட்டானுங்கடா. நம்ம அது ஷிஃப்டிங் தேட்டர்னு சிவாஜிக்கு பதிலா படைய பதாண்டா தந்தாங்க. டேய் போய் நிறுத்து சொல்றா. அதுவும் ரஜினி படம், இதுவும் ரஜினி படம். பேரு தான மாறி இருக்கு. ரசிகர்களை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். அவங்க டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்களே துட்டு, அதுல காந்தி போட்டோ பதிலா இந்திரா காந்தி போட்டோ இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிப்பியா? எவ்வளவு அழகா பேசுற. இத போய் அப்படியே ரசிகர்கள்ட்ட பேசு. அங்கலாம் போய் பேசினா அடிப்பானா? நான் போக மாட்டேன். கேட்பாங்கடா. டேய் அவள கோல வெறிலக்காரடா. மாடர்ன் தியேட்டர் மனமே உன் கையில தான் இருக்கு. போ. என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நானும் உங்கள மாதிரி சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான். 3 வருஷம் கழிச்சு தலைவர் படம் வரதுனால உலகமே எதிர்பார்ப்புல இருக்குல்ல. போடலாம், ஒரு small technical problem. அதனால சிவாஜி பட போட்டி வரதெல்லாம் சிக்கல் ஆயிடுச்சு. எப்பவுமே நீங்க இப்படி தான் பாஸ், ஓட்றது ஒண்ணு ஓட்றது ஒண்ணு. அவசரப்படாதீங்க சாணி உருண்டை. நீங்க தலைவர்முகத்தை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டீங்க. தலைவர்முகத்தை காட்டவே மாட்டியா? நீங்க எல்லாரும் கண்டிப்பா தலைவர் முகத்தை பார்க்கலாம். ஆனா சிவாஜி படத்துல இல்ல, சிவாஜி சாரோட நடிச்ச படையப்பா படத்துல. டேய் சிவா, படத்தை போடுறான். சிவா என்ன வர? டேய் டேய் சிவா, வாடான்னு கூட கூப்பிடாம ஓடுறியடா. ஐயோ, இந்த பக்கம் வந்துட்டானே. நான் சிவா, மாடர்ன் சிவானா தான் ஊரில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும். அது காரணம் இந்த மாடர்ன் தியேட்டர். இதை நான் தான் லீஸ்க்கு எடுத்து நடத்திட்டு இருக்கேன். இதனால் நான் படுற அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இந்த தேட்டரை ஒரு ரைஸ் மில்லாவோ கல்யாண மண்டபமாக மாற்றுறதுக்கு முன்னாடி மக்களுக்கு நல்ல நல்ல சினிமாவாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது முடியலை. அது காரணம் இவங்க எங்கள் அம்மா. இவங்க இல்லாமல் இந்த வீட்டில் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்க நடக்காமல் இந்த வீட்டில் எதுவுமே நடக்காது. அம்மா பசிக்குதுமா? டேய் கொஞ்சம் பொறுடா. நேத்திக்கு சீரியல் பார்க்கறச்சே, முக்கியமான சீன்ல இந்த பாழாப்பண்ண கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதை பார்த்து முடிச்சலாமேன்னு பார்த்தா விட மாட்டியே. கொஞ்ச நேரம் பசி தாங்காத என்ன பையன் நீ? பாத்தீங்களா, நான் சொன்னப்ப நம்பியிருக்க மாட்டீங்க. இப்போ புரியுதா? சரி அதை விடுங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் +2 3வது வருஷம் படிக்கிறான். ஏன்னா என் சின்ன பையன் படிப்புல ரொம்ப கெட்டி. வீடு விட்டா ஸ்கூலு, ஸ்கூலு விட்டா வீடுன்னு இருக்கிற இடமே தெரியாது. தங்கமான புள்ள. அது சரி, என் தம்பியை பத்தி எனக்கு தானே தெரியும். என்னடா பண்ற? ஹோம் ஒர்க் பண்றான். கம்மியா பண்ணு, கண்ணு வலிக்க போகுது. இதான் எங்க அப்பா. அப்பா வாத்தியார், இப்ப முன்னாள் வாத்தியார். நல்ல வேலை ரிட்டையர் ஆயிட்டார். வைத்தியர் மகன் நோயாளி, வாத்தியார் மகன் கோமாளின்னு ஊர்ல சொல்றது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, என் மூத்த பிள்ளைக்கு நிச்சயமா பொருந்தும். சின்ன வயசுல படிக்க சொல்லி கெஞ்சினா இப்ப மாட்டுன்னு படம் பார்க்க போயிட்டான். இப்ப படம் பார்க்க சொல்லி ஊரெல்லாம் கெஞ்சினா ஒரு வயலையும் சிக்க மாட்டேங்கிறாங்க. தேட்டர் நடத்துறான் தேட்டரு. கிறுக்கு பய இவனுக்கு என்ன தெரியும்? அந்த காலத்துல நான் போகாத தியேட்டரா, பார்க்காத படமா? லவ் பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் தக்க திமி தா என்ற தாளத்தில் வா, தக்க திமி தா என்ற தாளத்தில் வா, தக்க திமி தா காதில் மெல்ல காதில். 10 ரூபா சம்பாதிக்க துப்பு இல்லைனாலும் பந்தாவை ட்ரெஸ் பண்றதுல ஒன்றும் குறைச்சல. என்னடா என்னது 10 ரூபா எடுத்துட்டேன்? டேய் இது நான் கொடுத்த 10 ரூபா. அப்புறம் ஒரு முக்கியமான ஆளை சொல்ல மறந்துட்டேன். அது வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி. அவளை மாதிரி ஒரு பொண்ணை இந்த ஜில்லாவிலே பார்த்துருக்க முடியாது. என்ன பார்க்குறீங்க? பார்க்கத்தான போறீங்க. புதுப்படம் என்ன டிவிடி இருக்கு? இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான். ஊர் ஊருக்கு இது மாதிரி பல குடும்பம் இருக்கு. என்னை தாண்டி ஓடுறானே இவன் தான் நந்து, என் நண்பன். ரொம்ப நல்லவன். ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள். இவன் கூட இருந்தா எவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம். இவன் கஷ்டத்தை தவிர. ஆமா இப்போ யார் கூட நீ பேசிட்டு இருக்கிற? ஆடியன்ஸ். ஓ, இதுல பெரிய காமெடி என்னன்னா, எங்கள் தேட்டர் யாரும் புது படம் தர மாட்டாங்க, ஆனால் நாங்களும் விட மாட்டோம். போட்டிக்கு நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா? உலக நாயகன் 10 கெட்டப்பில் நடித்த தசாவதார போட்டி எங்கள் தேட்டரை கிடைக்கல. அதனால நடிகர் திலகத்தோடைய 9 கெட்டப்பில் நடித்த நவராத்திரியை போட்டிருக்கோம். வாங்க ஜனங்களே, வாங்க வாங்க, ரசிக பெருமக்களே வாங்க, எல்லாரும் வாங்க, வந்து ஆதரவு கொடுங்க. என்ன பார்க்குறீங்க? நம்ம தலை நடிச்ச பில்லாவை எங்க தியேட்டருக்கு தரல. சும்மா விடுவோமா? தலைவனோட பழைய படத்துக்கே இவ்வளவு ஸ்டாரும் ஃபிளெக்ஸும் கட்டியிருக்கோம். படம் பார்க்க வந்த 3 பேரும் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம முறைச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அட போங்கப்பா, டைட்டில் அது மாத்தி வைங்க. 1000ல் 1 அது ஆல்ரெடி இருக்கு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே. மக்கள் திலகம் அழகே அழகு. புரட்சி தலைவா செஞ்ச செலவுக்கு கொஞ்சமாவது கூட்டத்தை கண்ணில் காத்து தலைவா. ஐ இளைய தளபதி, நம்ம தேட்டருக்கு பழைய தளபதி. அவன் எல்லாம் மாத்தி வச்சா. கொடியும் தோரணம் போதுமா, இன்னும் கட்டலாமா? போதுண்டா டேய், எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு கலெக்ஷனையும் காணும். இந்த சிவா எங்கே தான் போய் தொலைஞ்சான்? சிஸ்டர் சிஸ்டரா ஹீரோ மாதிரி ரோஸ் கொடுக்க வந்துட்டு சிஸ்டர்னு சொல்ல வெக்கமா இல்ல? ஹலோ, நான் என்னைக்குமே நான் ஹீரோவா நினைச்சது இல்ல. ஓ, அவ்ளோ நல்லவனா நீ? ரொம்ப நல்லவன். சார், இந்த ரோஸ் என்னோடதுங்க, வர்ற வழியில கீழ விழுந்துருச்சு. டேக் இட். என் வீட்டுக்காரர் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்த ரோஸ்ங்க, எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ம், சிரிச்சிட்டே போங்க சார். ஒரு வேலி தாண்டி உன்னை தூட்ட பூவல்லவா, முத்து பெண்ணை கண்டு கண்ணம் வைத்து முன்னிரவா, பறந்து பறந்து விருந்து அருந்தி வலம் வரவா. என்ன புலி கிளிய மோப்ப முடியுது? சாரி, இதை நான் எதிர்பார்க்கல, யோசிக்காம உங்களை திட்டிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க பிரதர். பிரதர் 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 தப்பா எடுத்துக்குவேன், பிரதர்னு சொன்னா தப்பா எடுத்துக்குவேன். ஓ, அப்ப சிஸ்டர்னு சொன்னது அது இவனுக்கு. இவன் சைட் அடிக்க என்ன சகோதரன் ஆகிட்டானே. எட்டு போட்டு காட்டுறேன் போமா. ரோஜா ரோஜா நீயே நீயே பூவே நீயே பூவே. டேய், என்னடா பேட்டரி போன பொம்மை மாதிரி நிக்கிற? தென்றல், ரோஜா, தேவதை. என்னது கவிதை? நான் உன் ஃப்ரெண்டு தானே, அப்புறம் ஏன்டா என்ன ஏமாத்துற? ஏய், கிழிஞ்சிருக்கு. எவன்டா அந்த வேலையை செஞ்சிருப்பான்? இதெல்லாம் ஒரு வேலைன்னு ஒருத்தன் செய்வானா? நீ கோந்து வாங்கறதுக்கு காசு கொடுத்துருக்க மாட்டே, அதான் எச்சி தொட்டு ஒட்டிருப்பாங்க, பிஞ்சிட்டு இருக்குது. டேய், வேணும்ட்டே ஒருத்தன் செஞ்சிருக்கான்டா. இங்க பாரு, இந்த போஸ்ட் மட்டும் அவன் கண்ணில் மாட்டாம தப்பிச்சிருச்சு. நீ சொல்றது உண்மைன்னா அந்த போஸ்ட் கிழிக்கிற பைத்தியம் இந்த போஸ்டையும் கிழிக்க கண்டிப்பா அவன் இங்க வருவான். இன்னைக்கு சீரட்டை பிடிச்சி நெஞ்செல்லாம் போகுண்டு மாதிரி கருப்பானாலும் பரவாயில்ல, இங்கே நின்று சீரட்டை பிடிக்கிறோம், போஸ்ட் கிழிச்சோன்னு பிடிக்கிறோம். யோ அண்ணாச்சி, கணக்கில் இன்னும் 2 பாட்டு சீரட்டை குடியா. சேஞ்ச் கிடைக்குமா? திரும்ப பாக்க. எப்படா இவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்துக்கிட்டு தைரியமா வெளியே வர? ஒரு வாட்டர் பாக்கெட் 2 ரூபாடா, வெக்கமே இல்லாம 1 ரூபா எடுத்துட்டு வந்திருக்க. உள்ளவை இதை வேற எடுத்து நீட்டுறான். டேய், இங்க பாரு. இவன் தான் அந்த பைத்தியமா? மாட்டினாடா அந்த மர்மலேடி புறாவல. நீ பாட்டு போஸ்டர் கழிச்சிட்டு போயிட்டே இருக்கிற. தபார் ஒரு போஸ்ட் ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? டபுள் பீட்டை கொஞ்சம் ஏத்தரகமாக ஓட்டினா போதும், மூக்கம் வாய் இடம் மாறிடும். அப்புறம் ஹீரோயின் எல்லாம் மூல வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும். வா வந்து 10 போஸ்ட் ஓட்டு, அப்போதான் உனக்கு புத்தி வரும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். என் பேர் காயத்ரி. இந்திரா காந்தி விமென்ஸ் காலேஜ்ல ஃபைனல் இயர் மாஸ் மீடியா பண்றேன். அது மாஸ் மீடியாவா இல்ல லூஸ் மீடியாவா? தெரு தெருவா போஸ்டர் கிழிச்சிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. ஹலோ ஹலோ, உங்க தியேட்டர் போஸ்டர்ஸ் எங்க ஒட்டிருந்தீங்க தெரியுமா? ஸ்கூலு, கோயில், கவர்மெண்ட் பில்டிங். ஞாபகம் இருக்கா? கோவிலுக்கு போற ஜனங்க மனசு சுத்தமா இருக்கணும், ஸ்கூலுக்கு போற பசங்க மனசு சரணப்படாம பாத்துக்கணும். அதான் எங்க காலேஜ் என்எஸ்எஸ் டீம் அங்க ஒட்டிருந்த உங்க தியேட்டர் போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சோம். இப்ப சொல்லுங்க, நாங்க செஞ்சது சரியா இல்ல தப்பா? டேய் ரொம்ப குனியாதரா, பாக்கிறதுக்கு ஸ்கூட்டர் மாதிரியே இருக்கிற. அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. என்னடா டக்குன்னு சிக்னல் மாதிரி மாறிட்ட? பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய் ஸ்டாப். தேங்க்ஸ், நான் சொன்னதை நல்ல சென்ஸ்ல புரிஞ்சுக்கிட்டதுக்கு. என்ன கண்ணிலே கல்லாங்கோல் போட்டு போறா? பையன் ஊந்துட்டு இருப்பானா? இப்போ இது டபுள் பார் அடிச்சுன்னு போறான். நமக்கு தான் டான்ஸ் வராதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பாட்டெல்லாம்? லவ்னு வந்துட்டா கானா பாட்டு வரும், தானா டான்ஸ் வரும், பாத்துக்கோ. யாரோ யாரோ யாரிவளோ தேவதையோ அழகால் என்னை கொல்ல வந்த ராட்சசியோ. மலர் இருக்கும் ரெண்டு சேர்ந்த பொண்ணு ஒண்ணு பார்த்தேனே பார்த்தேனே பார்த்தேனே. காட்டுக்குள்ள மான் இருக்கும், கடலுக்குள்ள மீன் இருக்கும், ஒண்ணு சேர்ந்த கண்ணு ரெண்டா பார்த்தேனே பார்த்தேனே. ஓ பார்த்தேனே. மழை போல மேகத்தில் இருந்து கரையில நான் குதிச்சதடி, மனசுக்குள்ள பேர சொல்லி பல முறை நான் ரசிச்சேனடி. கண்ணிருந்தா கனவிருக்கும், நெஞ்சிருந்தா நினைவிருக்கும், ரெண்டிலுமே நீ இருப்பாயே. வானத்துல நிலவிருக்கும், தோட்டத்துல மலர் இருக்கும், ரெண்டு சேர்ந்த பொண்ணு ஒண்ணு பார்த்தேனே பார்த்தேனே பார்த்தேனே. உன்னால என் நெஞ்சத்தனால தள்ளாடுதே திண்டாடுதே காத்தாடி போல. ஏ கண்ணே உன்னால என் கண்கள் தன்னால துண்டாகுதே தூளாகுதே கண்ணாடி போல. ஓ கைப்பட்டு கலைகின்ற கூந்தல் ஏன் கவனத்தை கலைக்குதடி, ஓ கை கோர்த்து போகின்ற பாதை தெரியுதடி. பகல் இருந்தா இரவிருக்கும், இரவிருந்தா பகல் இருக்கும், ரெண்டிலுமே நீ இருப்பாயே. வானத்துல நிலவிருக்கும், தோட்டத்துல மலர் இருக்கும், ரெண்டு சேர்ந்த பொண்ணு ஒண்ணு பார்த்தேனே பார்த்தேனே. ஒரு ரோஜா பார்த்தேனே, கண்ணாலதான் பத்தி கட்டி தோட்டம் போட்டேனே. சொல்ல இல்லாம நான் உண்மையானேனே, சொல்லாமலே பின்னால் வந்து காதல் கொண்டேனே. ஏன் நெஞ்சுக்குள் அறையொன்று அமைச்சு ஓ சிறப்பெல்லாம் சேர்த்தேனடி. ஏன் நிழலுக்கும் பின்னால் நடக்க நான் கட்டளைகள் விதிப்பேனடி. உச்சி இருந்தா பேச்சிருக்கும், பேச்சிருந்தா மூச்சிருக்கும், ரெண்டிலுமே நீ இருப்பாயே. வானத்தில நிலவிருக்கும், தோட்டத்தில மலர் இருக்கும், ரெண்டு சேர்ந்த பொண்ண ஒண்ணு பார்த்தேனே பார்த்தேனே. ஏய் தம்பி, நானே என்னைக்கோ ஒரு மூமெண்ட் போறேன், அதுக்கும் போட்டியா? சாரிண்ணே. சரி நல்லா தான் ஆடுற, ஆடு ஆடுங்கடா தம்பிகளா. மாதிரியே ஃபாலோ பண்றானே. இல்லடா நான் அட பாவி. டேய் போய்டா, அப்புறம் கூப்பிடுறேன். நல்ல வேளை யாரும் பார்க்கல. மண்டதையும் பண்ணிட்டு குண்ட மண்டே ஆட்டிட்டு போறத பாரு. நான் சொல்ல போறது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னடா பதட்டப்படாம இரு, சொல்லி தொலைடா. ஒரு பையன் உன் தங்கச்சிக்கிட்ட லெட்டர், சே அவள் இப்படி நடந்துப்பா நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, கிளிக்கு ரக்கம் அழைச்சுட்டு அது குண்ட முதுகில் ஏறி பறந்து போக பார்க்குது. என்னடே ஒண்ணுல அப்புறம் ஏன் ஒலிக்கிற? ஒண்ணுல குடு குடுனா அடி பாவி. என்ன பாக்குறீங்க? இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? என்னடி பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்டுல சொல்ல எனக்கே அசிங்கமா இருக்கு. புரியல? திருட்டு டிவிடி, அது உன் நண்பன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தியேட்டர்ல படம் பார்க்க வைக்க நான் படாத பாடுபட்டு இருக்கேன். இவன் என்னடானா நேத்து ரிலீஸ் ஆன புது படத்தை இன்னைக்கே டிவிடி வாங்கி பாக்குறா. இவளெல்லாம் இதுக்குதான் வயசுக்கு வந்த பொண்ண கை நீட்டி அடிச்சியா? எது என் வாழ்க்கை பிரச்சனை உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா? நீ வாழ்ற வாழ்க்கை தான் இங்க எல்லாருக்கும் பிரச்சனையே. ஏண்டா உன் பழைய தியேட்டருக்கு தான் எவனும் புது படம் தரது இல்லையே, அப்புறம் அந்த படத்தை எவன் எப்படி பார்த்தா நமக்கு என்னன்னு போக வேண்டியதுடா. அடுத்த வீட்டு பொண்ணை ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்தா கோவப்படுவீங்களா, இல்லை நம்ம வீட்டு பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கலன்னு சந்தோஷப்படுவீங்களா? எல்லாருக்கும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இனிமே யாராவது திருட்டு டிவிடியில் படம் பார்த்தீங்க அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் இவன் மனுஷன் எவண்டி சொன்னா? கடவுள் சொன்னார். என்னடி பார்க்குறீங்க? இப்படி ஒரு அண்ணா இருந்தா ஒருத்தன்ட்ட இல்லை 100 பேர்ட்ட லெட்டர் வாங்கலாண்டி. கமர்ஷியல் டாக்ஸா? ஏண்டா தியேட்டருக்கே படம் பார்க்க சென்சார் போர்டுலேருந்து வராமல் 4 பேர் தான் வராங்க. இந்த லட்சணத்தில் டாக்ஸ் வேற கட்டுறாங்க. டேய் சிவா, என்னப்பா இங்கே நின்றுட்டு இருக்க? நல்லா இருக்கியா? நீ நல்லா தான் இருப்ப, உங்கள் அப்பா நல்லா இருக்கணுமில்ல. ஒரு வேலையை தேடிக்கூடாது நீ? இதை பாரு சிவா, உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். உன்னையும் என் பிள்ளையா நினச்சி ஒரு அக்கறையில் சொல்கிறேன். இந்த சினிமா தியேட்டரு இந்த மாதிரி மானங்கட்ட பொழப்பே நமக்கு வேண்டாம். நமக்கு மானம் மரியாதை தான் முக்கியம். வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து உனக்கு நீயே அட்வைஸ் பண்ணிக்கோ, இனி யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு. நெத்தியில் சூடு வைக்கிறதுக்குள்ளே போயிடு, ஓடிப்போ, போயிடு போயிடு போ, குரங்குக்கு குங்குமம் வச்சா மாதிரி. டேய் சிவா, நம்ம லட்சுமிக்கு ஒரு வரன் வந்திருக்கு. இந்த போட்டோ பார்த்து முடிவை சொல்லு. பிடிடா, இத கூட எடுக்க முடியாது, கொண்டாங்க. எங்களுக்கு தெரியாதா என்ன? மாப்பிள்ள உள்ள இருந்துட்டு வெளியில வர மாட்டேங்கிறாரு. ஒருபடியா ஒரு வேலை பண்ணு, இந்த போட்டோ வெளியில எடு. டேய் சிவா, இது பெரிய இடத்து சம்பந்தம்டா. மாப்பிள்ள பெரிய தொழில் செய்யறாரு, 1000 பேர்கிட்ட வேலை செய்யறாங்க. அப்ப சம்பந்தம் பண்ணா அந்த 1000 பேர் நம்ம தியேட்டர்ல படம் பார்க்க வருவாங்களா? டேய் இது என்ன விளையாடுறதுக்கு நேரமா? மாப்பிள்ள வீட்டுல நம்ம முடிவை கேட்டு அவசரப்படுத்துறாங்க. அவ கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அண்ணங்காரன் என்ன நல்லா வந்த பிறகு பண்ணலாம்ல. நல்லா வருவடா, நல்லா வருவேன். வந்துட்டாரியா? நீ எல்லாம் நல்லா வந்த பிறகுதான் அவளுக்கு கல்யாணம்னா அப்புறம் அவ இதை கூட சரியா கிளிக்க முடியல, அப்புறம் நீ படிச்சு என்னத்தை கிளிக்க போற? பையன் எப்படி இருக்கான்னு ஒண்ணுமே சொல்லல, மாப்பிள்ளை பார்க்க ஜம்முன்னு லட்சணமா சின்ன பையமா தான் இருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும்டா உனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும்னு. எனக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், லட்சுமிக்கு சம்மதமானு கேட்டீங்களா? ராமன் கழிச்ச கோட்டை கூட லட்சுமணன் தாண்டலாம், ஆனா நாங்க கழிச்ச கோட்டை லட்சுமி தாண்ட மாட்டா. கைய காட்டுற இடத்துல கழுத்து நீட்டுவா, தங்கமான பொண்ணு. நேரில் பண்றது பத்தாதா? கீச்சே இல்லையம்மா, லெட்டர் விஷயத்திலே போன தடவை மாட்டிருக்க வேண்டியது, தப்பிச்சிட்டேன். ஆனால் இனிமேல் ரிஸ்க் எடுக்க முடியாது. வேணும்னா மாட்டாத மாதிரி ஏதாவது இப்போ வீட்டில் மாட்ட மாட்டேன். மனிதனிடம் தெய்வம் கும்பு பாண்டா நீ மாட்டினாண்டா. ஏய் சிவா, எங்கடா இருக்க? உடனே கிளம்பி தியேட்டர் வா சொல்றேன். பாத்தியா? ஐயோ அண்ணா, பார்த்தேன்டா பார்த்தேன். நான் சொல்லும் போது நம்பலையே, இப்ப நம்புறியா? நம்புறேன்டா. நீ செஞ்ச உதவிக்கு சாகுற வரைக்கும் நன்றியோட இருப்பேன். நீ சாகுற வரைக்கும் நன்றியோட இருக்கிறியோ இல்ல சனிக்கிழமை வரைக்கும் நன்றியோட இருக்கிறியோ? இப்ப என்ன பண்ணலாம்? உள்ள போந்து கலாச்சாரங்கிட்டே எஸ்கேப்பா? காரியத்தை கெடுக்க பாக்குற, கொஞ்சம் பொறுமையாரு. இங்க இருந்து அவங்க எப்படி என்ஜாய் பண்றான்னு பாப்போம். அவங்க என்ஜாய் பண்றத நீ பாக்க போறியா? இது அசிங்கத்திலே அசிங்கம், கேடுகட்ட அசிங்கம். இதுல என்னடா அசிங்கம் இருக்கு? யாரும் பண்ணாதையா பண்றாங்க. ஊர்ல எத்தனையோ தியேட்டர் இருக்கும் போது நம்ம தியேட்டரை செலக்ட் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணி பாக்குறாங்கன்னா நம்ம பெருமைப்படணும். இதுல பெருமை வேற. நான் மட்டும் உங்க இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும், புரியுதுல்ல? நான் மட்டும் சும்மா இருக்க போறேன்னா இன்டர்வல்ல பாரு, அவங்களுக்கு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் கொடுத்து எப்படி அசத்த போறேன். அண்ணங்காரன்னா அருவா எடுத்துட்டு வருவான், இவனடானா ஐஸ்கிரீம் வாங்கி தர போறேன்றா. என்ன குடும்பமோ! இது மாதிரி ஒரு படம் கொடுக்கறது என்ன பாசிபிள்? ஏய், டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணப்புறம் படம் ரொம்ப பெட்டராக இருக்குல்ல பார்க்க? அந்த காலத்துலேயே இவ்வளோ பிரமாண்டமாக எடுத்துருக்காங்க. ஒன்று மாட்டிக்குள்ளாரேவா? டேய், வால் வருது, டக்குன்னு போ. என்னடா இது? லெட்டர். ட்விட்டரில் லவ் பண்ணிட்டு இருக்கானுங்க, இப்போ போய் லெட்டரு. ஏன் ஓலையில எழுதி சந்தைக்கு போய் புறா வாங்கி வந்து காலில் கட்டி அனுப்ப வேண்டியதானே? நில்றா, எங்கடா போற? போயிட்டாடா. அதுக்காக நீ உள்ள போனா ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள போக வேண்டியிருக்கும். ஒரு நிமிஷத்துல லெட்டர் கொடுத்துருப்பேன், கெடுத்துட்டேடா. இப்ப என்ன உள்ள போனோம், பேரம்பத்திலாம் எடுத்துட்டு வர போறா. பிரேக்ல வெளியே வருவா, வெயிட் பண்ணு. டேய் இப்படி வா, லேடிஸ் கூட்டில் அடி போட போறேன். ஓகே ஓகே. டேய் இப்போ எது ட்ரெயினில் டீ விக்கிற மாதிரி குறுக்கு நெடுக்கு நடந்துட்டு இருக்கிற? நில்லு ஒரு இடத்துல. யார் அது? டேய் செக்யூரிட்டி. நம்ம தான் அந்த வேலையை பார்க்குறோமே, அவன் எதுக்கு வரான்? ஹலோ, நீங்கள் யார்? ஏன் இங்கே நிற்கிறீங்க? உள்ள ஒரு பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்கணும். எவ்வளோ தும்மல் இருந்தால் படிக்கிற பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்க வருவியா? படிக்கிற பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்காம பாத்ரூம் கழுவுற ஆயாக லெட்டர் கொடுப்பாங்க. அண்ணே இப்படி வாங்க. தங்க விற்கிற விலைக்கு எல்லா பெற்றவங்களும் பொண்ணுக்கு 50 பவுன் நகையை போட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ண முடியாது. உங்களை மாதிரி ஆளுங்களாம் ஹெல்ப் பண்ணாதான் ஊருக்குள்ள 2-3 லவ் மேரேஜ் நடக்கும். அப்புறம் அண்ணனுக்கு எத்தனை பொம்பளை பசங்க? 2 பொண்ணுங்க. நீங்க இப்படி எல்லாம் உதவி பண்ணாதான் உங்க நல்ல மனசுக்கு உங்க 2 பொண்ணுங்களும் உங்களுக்கு செலவு வைக்காம எவனையாவது ஈழ்த்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இருங்க வரேன். சீக்கிரம் வாங்க. பொண்ணு பேர் காயத்ரி, கூட்டு வந்துருங்க. கண்ணுல விளக்கணை வித்துட்டு வயிற்று நெருப்பு கட்டி வளர்த்தா 2 பொண்ணு ஓடி போயிடும் சொல்றானுங்க. அநியாயத்துக்கு ஏதோ காயத்ரி கூட்டு வரானுங்க. வணக்கம் மேடம். ஆளு பார்த்தா டீசென்ட்டா இருக்கீங்க. நான் சொல்லல இந்த Dress நல்லா இருக்குனே. மேடம் தேங்க்ஸ் சொல்லு. Thank you ma'am. Stupid. லெட்டர்ல எடுத்துட்டு வந்து ஏன் இப்படி கேவலமா பிஹேவ் பண்றீங்க? சாரி மேடம், பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் முன்னாடி இப்படி வந்து நிக்கிறது தப்பு தான். எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, அதான் என் மனசுல உள்ளதை லெட்டர்ல எழுதி நேர்ல கொடுக்கலான்னு வந்தேன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவருடைய நாவலில் இது தப்புல்லேன்னு சொல்லியிருக்கார். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் கொண்ட காதலை ரகசியமாக, கண்ணியமாக, நாகரிகமாக கடிதத்தின் மூலம் வெளிப்படுத்துவது மிகவும் பாராட்ட வேண்டிய விஷயம் சொல்லியிருக்கார். புழுவரா மேடம் புக்கில் எழுதியிருக்குன்னு இது இன்று போய் நாளை படத்தில் வர டயலாக். அந்த பொண்ணுக்கு சம்மதம்னா எனக்கு அதிர்ஷ்டம்னு நினைப்பேன். சம்மதம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் நினச்சிக்க வேண்டியதுதான். இவன் என் ஃப்ரெண்டு மேடம், ரொம்ப நல்லவன். யாரும் உண்மையாக காதலிச்சு சேர்ந்துடக்கூடாதுன்னு குறியா இருப்பான். குறிப்பா நான். மேடம் சிரிச்சுட்டாங்க. ஆமாண்ணா மேடம், இது உங்களுக்கு இல்லை காயத்ரிக்கு. ஒரு பொண்ணு நேசிக்க மட்டும் தெரிஞ்ச பத்தாது, கண்ணியமா அதை சொல்லவும் தெரியணும். உன்ன மாதிரி தேங்க்ஸ். சே ரொம்ப நல்லவங்கடா. ஏய் இங்க வா, எல்கேஜி பையன் மாதிரி போய் டீச்சர் கூட்டினு வர போ போ. ஏய் தூது புறா வருதுடா. நல்ல வேளை யாரும் பார்க்கல. இந்தா காயத்ரி பதில் எழுதியிருக்கா. சாரி மேடம், ஒரு ப்ரொஃபஸர்ட்டே லவ் லெட்டர் கொடுத்து. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நான் படிக்கிற காலத்துல ப்ரொஃபஸர்க்கே லெட்டர் கொடுத்தவ. அந்த ப்ரொஃபஸர் உங்க லவ் லெட்டர் ஏத்துக்கிட்டாரா மேடம்? ஏன் இல்ல, காதலுக்கு வயசு இல்லைன்னு ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு. யூ மேடம் கிட்ட ஒருத்த பேச வச்சிடாதடா. டேய் வால் என்னடா எழுதியிருக்கா? 3 இடியட்ஸ். ஓ நண்பன் பட போட்டி கிடைக்கலன்னா என்ன, அவரு ஒரிஜினல் 3 டேட்ஸை போடுங்கன்னு ஐடியா கொடுத்துருக்கா. சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு ஏத்த பட போட்டி தான் ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ, 3 இடியட்ஸ்னு நான் படத்தை சொல்லல, உங்களை தான் சொன்னேன். 2 இடியட்ஸ் இங்கே இருக்கும். அந்த 3rd இடியட் யாரு? அந்த ப்ரொஃபஸர். ஏன்லா எனக்கு இன்டர்னல் மார்க்ஸ் போடுற ப்ரொஃபஸர் கிட்ட லவ் லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு அறிவு இல்லை? இல்லை காயத்ரி கோச்சுக்காத, எனக்கு உன் பேர் மட்டும்தான் தெரியும். மற்றபடி உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எதுவுமே தெரியாது. எதுக்கு தெரியணும்? இல்ல லவ் பண்ற பொண்ணோட குடும்பத்தை பத்தி முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. முன்னாடியே தெரியணுமா? பின்னாடி தெரியும். பேண்ட் கிழிஞ்சிருக்கா? ஓம் பேண்ட் தான்டா, நம்ம தியேட்டர் போஸ்டர். அதுவும் கிளியலையே. எனக்கு 2 பையன் ஒரு பொண்ணு. இவன் தான் இளையவன், +2 படிக்கிறான். பேரு துஷ்யந்த். ஹாய் ஹாய். இவன் மூத்தவன். ஹலோ. பேரு சிவா, மாடர்ன் சிவா. பேசாம ரெண்டா இவர் தான். முகஜாடையை வச்சு நானே சொல்றேன், நீங்க மாப்பிள்ளையோட அப்பா தானே? மாப்பிள்ளையே இவர் தான்டா. பாத்தியாடி எங்க வந்து மானத்தை வாங்குறான்னு. எனக்கு இப்படி ஒரு மூத்த பிள்ளை எல்லாம் என் தலையெழுத்து. காலியா இருக்கிற மண்டையில மாப்பிள்ளைனாவது எழுதி வச்சிருக்கலாம் இல்ல? என்னங்க அது உங்க பையன் தெரியாம மன்னிச்சுக்கங்க. யாரும் பதட்டப்படாதீங்க, வழக்கம் போல மிச்சரும் காஃபி சாப்பிட்டுனே இருங்க. மாப்பிள்ளையோட முடிய பத்தி குடும்பமே பேசி ஒரு முடிவு பண்ணிட்டு வருவாங்க, நீங்க சாப்பிடுங்க. போ ஏ போ போங்கடி. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏண்டா மாப்பிள்ளை பையனை உனக்கு பிடிக்கல? மாப்பிள்ளை பையன் சொல்லாத, மாப்பிள்ளைக்கு அப்ப மாதிரி இருக்கான். இவன் மாப்பிள்ளை பையனா? இந்த மாப்பிள்ளைக்கு என்னடா குறைச்சல்? ஏதாவது இருந்தாதால கூட குறைச்சல்னு சொல்ல முடியும். புரியும்படி சொல்லுடா. மாப்பிள்ளைக்கு தலை வழுக்கையா இருக்குன்னு ரொம்ப கவலைப்படுறாரு உன் பிள்ளை. தலைக்கு வழியில காலியா இருந்தா அவமானம் இல்ல, அசிங்கம் இல்ல. உள்ளதான் காலியா இருக்கப்படாது பிள்ளைக்கு மாதிரி. ஆடி வண்டான பேச்சு வேண்டி கிடக்கு. ஆண்டி வாய்களையே பேசுவேன். இப்ப சொல்ல வேண்டியதான்ல, ஒரு வழுக்க தலையனோட வாழ முடியாதுன்னு தயவு செய்து சொல்லு. என்ன பாக்குற? தலைக்கு என்ன ஷாம்பு வாங்குறது மிச்சம்னு ஒத்துக்கிட்டு பின்னாடி கண்ணை கசக்கிட்டு வந்து நின்ன உன்னை கொன்னே விட்டேன்டி. உன்ன ஏய் நீ சும்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காத. நீ கவலைப்படுற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாதாரண ஆளுங்க இல்ல. இங்க பாரு, உனக்காக அவங்க ஆசாசியா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாரு. இந்தாங்க பிடிங்க. ஏய் வாங்கடி. வேணாண்டி, வழுக்கையா வாழ்க்கையா யோசி. சொன்னா கேளுடி. சிஸ்டர் ப்ளீஸ், மம்மி ப்ளீஸ், டாட் ப்ரோ. நீ சும்மாவே பேச மாட்டேன். நகையை பார்த்தோன்னே புன்னகையா? நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். ஒண்ணு மனசு மாறிட்டேன். அத்தியா இவதான் என் பொண்ணு. பிரச்சனை பண்ணாம இருடா. என்ன மாப்பிள்ளைக்கு விக்கி சொல்லிடலாமா? இவ எங்க இங்க? இந்த அனார்கலி சுடிதார் போட்ட பொண்ணு இங்க என்ன பண்ணுது? அவ தான்டா மாப்பிள்ளையோட தங்கச்சி. மாப்பிள்ளையோட தலைய பாத்தியே, மாப்பிள்ளைக்கு தங்கச்சி இருக்கான்னு பாத்தியா? சிக்கனடா சிவா. நீங்க யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. வேத்து மேல ஒத்துமையா இருக்க நினைக்கிறல, நம்ம நாடும் எங்க வீடும் ஒண்ணு, மாறுபட்ட கருத்து இருக்கதாங்க செய்யும். ஆனா மெஜாரிட்டி என்னவோ அதுபடி தான் நடக்கும். என் மூத்த பையனுக்கு எதா இருந்தாலும் சம்பந்தக்காரட்ட வெளிப்படையா பேசுறது நல்லது. என் பையன் என்ன சொல்ல வர்றான்னா, எனக்கு இந்த கல்யாணத்துல கஷ்டம் இஷ்டம் ஏன்டா சமாளிக்கிற, மாப்பிள்ளை தலை வலிக்கையா இருக்குன்னு என் பெரிய பையனுக்கு இந்த சம்பந்தத்துல இஷ்டம் இல்ல. உங்க அப்பா உன் லவ்க்கு டைம் பாம் வச்சுட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வெடிச்சிடும். இருங்க இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க, பதட்டப்படாதீங்க, உட்காருங்க. ஆமா தீர்ப்பு சொல்ல போறாரு. நான் ஏற்கனவே சொன்னபடி மெஜாரிட்டியா எங்க எல்லாருக்கும் இந்த மாப்பிள்ளையும் அவங்க குடும்பத்தையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த சம்பந்தம் நிச்சயம் நடக்கும். என் மூத்தமைய ஒருத்தனுக்கு தான் இல்ல விருப்பம் இல்லை, அவனை யாரும் கண்டுக்கிறாதீங்க. ஹாய் நேற்று வீட்டிலே சாரி கேட்கலாம்னு நினச்சேன், முடியலை. பஸ் ஸ்டாண்டாக இருந்தால் பரவாயில்ல, இங்கேயே சாரி கேட்டேன். வெரிசா ஆ அங்கே போயிட்டியா? வர்றேன். ஓ தனியாக வந்து பேசலான்னு இங்கே வந்து நிற்கிறியா? தேங்க்யூ காயத்ரி. என்ன முறைக்கிற ஐ புதுவாச்சு, நானும் புதுவாச்சு தான் வாங்கியிருக்கேன், வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கான்னு பார்த்து சொன்னேன். காயத்ரி ப்ளீஸ், காயத்ரி நானும் வரேன். ஓ லேடிஸ் பஸ்ஸா? சாரி சாரி. லவ் பண்ணாலே இப்படி தான் அலையணும் போல. ஹாய் சாரியா ப்ளீஸ். வேற வழி இல்லை. பிள்ளையார பார்த்தா தோபாரணம் போடுவாங்க, இவனா ஃபிகருங்க போற பஸ்ஸை பார்த்து போட்டுட்டு இருக்கிறான். வெக்கமானத்தெல்லாம் பற்றி யோசிக்காதடா சிவா, காதலிச்சால் மனம் தளரக்கூடாது. ஹாய் நம்ம வீடா ரொம்ப நல்லா இருக்கே. யாரோ வந்திருக்காங்க. யாரோவா? இங்கே ஒரு காயத்ரி, உங்கள் வீட்டில் இருந்து என் தங்கச்சியை நிச்சயம் பண்ண வருவாங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் தயாராக இருப்பேன்ல. என்ன சொல்லணும்? இல்லை எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார், அவருக்கு இப்படி இப்படி எப்படி எப்படி இல்லை எனக்கு வழுக்க மண்டையோட ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொல்லியிருந்தா. சாரி காயத்ரி, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. எல்லா அண்ணனுக்கும் தன் தங்கச்சிக்கு அழகான மாப்பிள்ளை வரணும்னு ஆசை இருக்காதா? ஓ அதுக்காக உங்கள் அண்ணன் அசிங்கம் இல்லை, ஆளு நல்லா கலராக காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி தலை தலன் இருக்காரு. ஆனா சரி விடு, ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது. ஆனா இப்படி ஒண்ணுமே இருக்காதுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. காயத்ரி காயு அடைச்சிட்டியா? காயு ப்ளீஸ் கதவை தோற. ஃபேக்டரியில இருந்து சரக்கு சீக்கிரம் அனுப்பிச்சிருங்க. ஒரு நிமிஷம். அட வாங்க, எப்போ வந்தீங்க? வாங்க தம்பி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? காபி குடிக்கிறீங்களா? லட்சுமி எப்படி இருக்கா? இப்படி ஆளாளுக்கு கேள்வி கேட்டா நான் யாருக்கு தான் பதில் சொல்றது? யாராவது ஒருத்தர் கேளுங்க. வீட்ல இருந்து அம்மா ஏதாவது சேதி. வீட்டுக்கு முதல்ல வந்திருக்காரு, நிக்க வச்சு பேசிக்கிட்டு. போய் காபி கொண்டு வாங்க போங்க. இல்ல வேணாங்க, நீங்க போய் கொண்டு வாங்கம்மா. வாங்க உட்காருங்க. அட வாங்க உட்காருங்க. என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லங்க, வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல. நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்போ நான் சொன்னது எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. சேச்சே, அது நான் அப்பயும் மறந்துட்டேங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஓப்பனாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் தங்கச்சிக்கு வந்தா எந்த அண்ணனுக்கு தாங்க பிடிக்கும்? ஐயோ உங்களை ஏங்க பிடிக்காது? உங்களுக்கு என்ன குறைச்சல்? நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தேங்காயில் கூட வலிக்கையில் தாங்க ருசியே அதிகம். இந்த வலிக்கைக்குன்னு ஒரு அழகு இருக்கு பாருங்க. ஐயோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணுங்க. சிரிக்கிறீங்க, நீங்க சிரிக்கிறீங்க, நிஜமாவே நீங்க சிரிக்கிறீங்க, நல்லா சிரிக்கிறீங்க. சிரிங்க, அத்தையும் சிரிக்கிறாங்க. என் தங்கச்சிய நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எனக்கு அத்தை தானே வேணும். சிரிக்கிறீங்க, குடும்பத்தோட சிரிக்கிறீங்க, மறுபடியும் சிரிக்கிறீங்க. இருங்க நானே எடுத்துக்கிறேன். குடும்பத்தோட சிரிச்சுக்கிட்டே இருங்க. அப்ப நான் கிளம்புறேங்க. கிளம்பட்டுமா? சரிங்க தம்பி. வரேங்க. ஆ போயிட்டு வரேங்க. வரேங்க. சரிங்க தம்பி. அத்தா வரவா? ஆ மச்சான் வரவா? என்னடா? மனசெல்லாம் அலையோசை 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 அலையோசை. உன் பேச்சை கேட்டாலே மனசெல்லாம் புது பாஷை புது பாஷை புது பாஷை புது பாஷை புது பாஷை. வேண்டாம் என சொன்ன போதும் கண்டு தேடுதே, காணோம் என லெஞ்சம் பாடுதே, போகும் வழி எங்கும் பூக்கள் சிந்தி மூடுதே, உள்ளம் உன்னை மட்டும் நாடுதே. நான் போக பாதை இல்லையே, ஓ பெண்ணே நீ இல்லாமல் என் வாழ்க்கை முற்றுப்புள்ளியே. முதல் காதல் என்றால் மழையும் வெயிலும், அதில் வானம் வந்து வெள்ளாய் வளையும். என் உலகம் என்றால் நீயும் நானும், அதில் காலம் நேரம் எல்லாம் கரையும். தனியாக வாட காலம் தாண்டி போகும் நேரம் தேடி வந்தாயும் போகாதா. பழநீற்று நல்ல தூக்கம் இன்று ஏனோ ஏக்கம், காதல் செய்யும் காயம் திறக்கிற நேரம் எதிரே, தினம் உன்னை பார்க்கணும் முதலில் உயிரே. என் கண்கள் உறங்கிடும் உண்மை அதிலே, தினம் கனவாய் நுழைவது நீதான் உயிரே. உலகம் கையில் வைத்து ரேகை போல தைத்து தாங்க போகும் நாளை தந்தாயே. என்னடா தியேட்டர்ல 1000 வேலை இருக்கு, பொறுப்பு இல்லாம எங்கடா சுத்தி திரிறீங்க? மச்சான் 2 நாள் லீவ் வேணும். எதுக்குடா? திருப்பதி போறேன். திருப்பதிக்கு எதுக்கு? திருப்பதியில எத்தனை மோட்டர் இருக்குன்னு எண்ணிட்டு வரலான்னு. பின்ன என்ன, எதுக்கு போவாங்க? கோயிலுக்கு தான். இங்க வர்றா அதிசயமா இருக்கு. என்ன பண்றது மச்சான், வாழ்க்கையில எல்லாமே தடங்களா இருக்குது. காலேஜுக்கு போனேன், அரியர் விழுந்துருச்சு. அதுக்கு ஒழுங்கா படிச்சிருக்கணும். என்ன படிச்சிருந்தாலும் சேர்க்க சரியில்லையே. பீரோட சேர்ந்து ஒயினும் நாரனும் சும்மாவா சொன்னாங்க? மச்சான் நான் ஒன்னும் சொல்ல, அதோ இந்த ஸ்கெலட்டன் மூஞ்ச சொன்னேன். உனக்கு என்னடா? நானும் அவன் கூட சேர்ந்து திருப்பதி போயிடலான்னு இருக்கேன். எனக்கும் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும்ல மச்சி. நல்ல விஷயம்டா. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிறீங்க? என் கூட சேர்ந்து உங்கள் வாழ்க்கையும் கெடுத்துக்காதீங்க. கரெக்டு மச்சான். என்ன மச்சான் இப்படியெல்லாம் பேசுகிற? நட்புக்காக நீ உயிரையும் கொடுக்குறவன்டா. நியாயமாக பார்த்தா முட்டையும் மூஞ்சில் ஓடிச்சு முஸ்தபா முஸ்தபான்னு பாட்டு பாடணும். இப்போ நான் கோயிலுக்கு போகிறேன்ல, கவுச்சி தொடக்கூடாது. வந்து கண்டிப்பாக இந்த பாட்டை நான் பாடுவேன். மச்சான் நல்ல மூடில் இருக்கான். அவனுக்கு இந்த தேட்டரும் ஒரு பெரிய கும்பிட போட்டு கிளம்பிட வேண்டியது. என்னடா மச்சான் அப்போ நான் கிளம்பட்டுமா? போங்க போங்க. கோவிந்தா கோவிந்தா. மச்சான் வால்வோ பஸ் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள திருப்பதி கொண்டே சேர்த்துருவான். ஏண்டா அதுக்குள்ளே திருப்பதி வந்துருச்சு? டேய் இவன் எங்கடா இங்கே வரான்? நீ எங்கடா இங்கே? முத திருப்பதிக்கு வேண்டுதல்னு போகிறீங்க. கை செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போனான்னு தான் வந்தேன். வச்சுக்கோ எடுத்துக்கோ. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா. கூப்பிட்டியா? கூப்பிடல, ஆனா கூப்பிடணும்னு தோணுச்சு மச்சான். அவனே நம்ம கூட திருப்பதிக்கு. சரிடா தெரியப்படுறீங்க, விதி வலியது. டேய் நமக்கான பாட்டுடா. சாமி இப்ப போனா தரிசனம் பார்க்க முடியுமா? ఇప్పుడు పోతే ఓకే, లేదంటే దర్శనం పాక 2 నాలు ఆగం. ఇనికి విశేషనారు కూటం జాస్తిగా ఉంటుంది. మచ్చా సీకిరండా. என்னடா கணங்கத்தாலே கூட்டம்? பார்த்தாலே தெரியல. சார 20 மணி டான்ஸ் ஆடணும் போறானுங்களே, சேடு கல்யாணம். நம்ம ஊர்ல நைட்ல பண்ணுவோம், இந்த ஊர்ல பகல்ல பண்றானுங்க. அதையும் லேஸ். இன்னைக்கு கொத்தகா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதனால ரீல் பெட்டி எடுத்து வச்சுட்டு ஊர்வலம் போத்துனாரு. எல்லிமானுங்க தியேட்டருக்கு போய் தெரியும் பல்லு வளகாத வாயில பால் பாக்கெட்டை பிச்சு பால் அபிஷேகம் பண்ணுவானுங்க. ஒன்று சார். சரி சரி நமக்கு எது ஊர்வம்பு மாப்பிள, கிளம்பலாமா? டேய் எங்கடா போன இவன்? வாடா. என்ன பண்றான்னு பண்ண போறாங்க. வாடா தரிசனம் தரிசனம். திருப்பதி 7 மணி நான் தரிசிக்கணும்னு சொன்னேன், கும்பிட்டுக்கோடா. இதுக்கு நாங்கள் வீட்டில் கேலண்டர் பார்த்து கும்பிட்டுருக்க மாட்டோமா? என்ன தரிசனம்? தரிசனம் முடிஞ்சிருச்சு, லட்டுக்கு பதில் தேட்டர் கேன்டீனில் பப்ஸ் வாங்கி தருவியா? உன்னை போய் கூட கூப்பிடணும். ஏய் அறிவில்ல ஏண்டே என்னடா? டேய் டேய் டென்ஷன் ஆகுறா. ஏன்டா ஊர் விட்டு ஊர் வந்து மேல கை வைக்கிற? இதுவே அவங்க வீடோ ஆபீஸோ இருந்தா சேர்மேல கால் போடுவாங்களா? டேய் கிரிக்கெட்னா பால் போறது, தியேட்டர்னா கால் போறது சகஜமான விஷயம். இது போய் டென்ஷன் ஆகுற? கம்முன்னு உட்கார். இவனை வெச்சினப்பா. டேய் தரிசனத்துக்கு போயிருந்தா இப்படி ஒரு நல்ல படத்தை பார்த்திருக்க முடியுமா? இருக்கிற வேதனையில இது வேற. இந்த கூட்டத்தோட படம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? சும்மா சொல்லக்கூடாது, டைரக்டர் பின்னிட்டான்டா. அத்தடு பக்கடு தூக்கடு தப்புச்சுடி சும்மா அடங்க அம்மா. నువ్వు పెద్ద హీరోవా? ஊருக்கே கோயில் அங்க இருக்கு, என் கோயில் இங்க இருக்கு. இதை நான் அசிங்கப்படுத்த விட மாட்டேன்டா. இது நின்று அவனுக்கிட்டே அடி வாங்கிருக்கலாம். வாங்க வாங்கய்யா, வாங்க வாங்க சார், வாங்க வாங்க. இந்த கும்பு பண்ணது இங்க வந்தா நில்றா நில்றா. சிவா சிவா டேய் நில்றா டேய் டேய் சொன்ன கேட்றா சிவா சிவா நில்றா 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 டேய் நில்றா டேய். இந்த ட்ரம் எங்கடா உருட்டிட்டு போற? என்ன பண்ண போற? காசு கொடுத்து பின் வழியா பஸ் ஏத்தி விட போறியா? டேய் லவ் பண்றவங்க எல்லாரும் காசு கொடுத்து பஸ் ஏத்தி அனுப்பது உன் வேலையா போச்சு. இது நம்ம தங்கச்சி லைஃப் சொன்னா கேளு வேணா. டேய் 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 சிவா பார்த்து பழி வாங்கிட்டீடா. இவ பண்ண காரியத்துக்கு சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். டேய் அவன தங்கச்சால தர்பீசா அவங்கிட்ட கத்தி குடுத்துட்டு வந்திருக்க. ஐயோ உன்கிட்ட கத்தி வேற கொடுத்துட்டு போயிட்டானே. உங்கள் ஃபீலிங் எனக்கு புரியுது. தப்பாக எடுத்துக்கலன்னா ஒன்று சொல்லுவேன், நம்பிக்கையை தளர விடாமல் முயற்சி பண்ணுங்க. இதை விட நல்ல பொண்ணுங்க உங்களுக்கு மாட்டோம். என்னடா லுக்கு என்னடி ஆளாளுக்கு லுக்கு விடுறீங்க? தேங்க்ஸ். குண்டனை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை ஒரு அண்ணனா இருந்து தங்கச்சியை காப்பாத்திட்ட. நல்ல லவ். பாவம் ஓ நீங்க தான் ஸ்மோக் பண்றதா? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தெரியுமா? தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறுத்திடுவேன். அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல. நான் சொன்னது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். ஜோடினா இப்படி இருக்கணும். அவங்களும் இருக்காங்க பாரு. ஆமா இந்த கல்யாணத்தை பத்தி உங்க வீட்டில் என்ன பேசிக்கிறாங்க? ஒரு அண்ணனா தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க எதுவுமே செய்யலன்னு சொல்றாங்க. ஏன் கல்யாணத்துக்கு பிறகு தங்கச்சிக்கு செஞ்சா ஒத்துக்க மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா முடியுமா? நாம நமக்காக வாழணும். ஆனா நம்ம வாழ்றதுக்கும் காசு வேணும்ல. ஏய் நான் என்ன சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்றேனா? இப்ப சொல்றேன், நான் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகுதான் உன் கழுத்திலேயே தாலி கட்டுவேன். ஓகேவா? வெக்கமா இல்லை இப்படி நடந்துக்கிறதுக்கு? ஒரு அண்ணங்காரனா தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் எதுவும் செய்ய வக்கில்ல. 4 பேருக்கு முன்னாடி தலைகுனியை வைக்காம இருக்கலாம்ல. கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேட்குறீங்களா? தங்கச்சிக்கு இந்த குடும்பத்தில் சம்மந்தம் பேசுறதுக்கு முன்னாடியே காயத்ரி எனக்கு தெரியும். கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட தான் நடக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். இந்த பொண்ணை பார்த்த பிறகு தான் எனக்கு அப்படி ஒரு ஆசையே வந்துச்சு. அது சரி, விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம் தேவைப்படுது. பார்த்துக்கடி உன் மகனை, உழைச்சி ஒரு காசு சம்பாதிக்க துப்பு இல்லை. ஆனால் பணக்கார பொண்ணா கல்யாணம் பண்ண கேட்குதோ? யாருக்கு வேணும் உங்க பணம் காசு? நான் அந்த பொண்ணோட கேரக்டர் தான் பார்த்தேன். காசு பணம் பின்னாடி அலையிறவன் நான் இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி இப்போ கேட்குறேன், உங்கள் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமா? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த வெளிப்படையான பேச்சு தான். ஆனால் வாழ்கிறதுக்கு அது மட்டும் போதாது, வருமானமும் வேணும். உங்கள் இடத்துல நான் இருந்த அந்த தியேட்டர் விலைக்கு வாங்கி அதை இடிச்சு தள்ளிட்டு நேரம் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கேன். நீங்கள் வியாபாரமாக பார்க்குறீங்க, நான் வாழ்க்கையாக பார்க்குறேன். இந்த தேட்டர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பள்ளிக்கூடம். இதை கூறு போட்டு விற்க நான் தயாராக இல்லை. உங்கள் தங்கச்சியை நீங்கள் தகுதியாக நினைக்கிற யாருக்கு வேணாலும் கட்டி கொடுங்க. எவன்டா இது நம்ம தியேட்டரில் படம் பார்க்க காரில் வர்றது? இங்கே விட்டுங்க. பண்ணிங்க சார். எஸ் சார், ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட். எஸ் சார், நோட்டீஸ் பண்ணியே சார். சார் அஸ்பர் ரூல் சார். ஓகே சார், நாங்கள் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர்றோம். ரொம்ப நாளாக வரியே கட்டாமல் தியேட்டர் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இந்த தேதியிலேருந்து எண்ணி 30 நாளுக்குள்ளே பேலன்ஸ் டியூ 5 லட்சம் சொச்சத்தையும் கட்டியாகணும். அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த நோட்டீஸ். அதை கட்ட தவறுனா தியேட்டரை இழுத்து மூடி சீல் வச்சிருவோம். $1000-2000னா டக்குன்னு பரட்டிடலாம். 5 லட்சத்தை எப்படி தம்பி பரட்டுறது? கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு பரட்டு. டீ குடிச்ச கடன் கொடுக்க துப்பு இல்லாம 2 தெரு சுத்தி வர இவரு 1000-2000 டக்குன்னு புரட்டு வாரான். மச்சான், உனக்கு வீட்டுல இருந்து ஏதாவது செருப்படி வேணா கிடைக்கும். ஏற்கனவே தேட்டர்னால அவங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? வேணும்னா ஊருக்குள்ள நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுப்பாமா. தெரியாதவன்ட்ட கேட்டா கூட கொடுப்பானுங்க. நம்மளை பத்தி தெரிஞ்சவன்ட்ட கேட்டோம் சத்தியமா கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா நம்ம லட்சணம் அப்படி. உன்னை பார்த்தா பணம் கேட்க வந்த மாதிரி தெரியலையே, ஏதோ எனக்கே ஃபைனான்ஸ் கொடுக்க வந்த மாதிரி இருக்கு. ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏதாவது நல்ல தொழில் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணால் பணம் கேளு, வட்டியே இல்லாமல் நான் தரேன். அதை விட்டு சினிமா தேட்டர்னு 10 காசு கேட்டு வராத, அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற பழக்க வழக்கம் கெட்டு போயிடும். தம்பி, இது என்ற தாத்தா காலத்தில் கட்டின தியேட்டருங்க. இதை எப்போவோ கல்யாண மண்டபமாக மாற்றிருக்கணும். ஏதோ சின்ன வயசு ஞாபகம் இடிச்சு போடாதீங்க. நான் நல்லபடியாக லீஸுக்கு எடுத்து நடத்துறேன்னு சொன்னீங்க. இப்போ என்னாச்சு பார்த்தீங்களா? என்கிட்டயே பணம் கேட்டு வந்து நிற்கிறீங்க. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க தம்பி. இந்த ஓடாத தியேட்டர் நம்பி இனிமேலும் 10 பைசா தண்டம் பண்ண நான் தயாராக இல்லை. உங்களால் முடியலன்னா லீஸ் அமௌண்ட் வாங்கிட்டு வெளியே போங்க. நான் வேற யாருக்காவது கை மாற்றி விட்டு போகிறேன். மச்சா, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. இனி இந்த தொழிலில் ஃப்யூச்சர் இருக்க மாதிரி தெரியல. பேசாமல் தேட்டர் தலை முடிக்கிட்டு ஏதாச்சும் பழகிற வழியை பார்ப்போம். நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரையும் கைவிட மாட்டேன். என்ன பண்ணியாவது இந்த தியேட்டரை காப்பாற்றுவேன். கவலைப்படாம தைரியமா இருங்க. என்ன தம்பி, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே எங்க போவீங்க இவ்வளவு பணத்துக்கு? அண்ணன் சொல்றதான் கரெக்ட். நம்மளை நம்பி 1 ரூபா கொடுக்க இங்க ஒருத்தர் இல்ல. ஒருத்தன் இருக்காண்டா. ஏதே 1 ரூபா கொடுக்கறதுக்கா? எப்பா தம்பி, கொஞ்ச நேரம் நீ பேசாம இருக்க மாட்டியா? ஆமா. ஓ, யூனியன். ஆமா. இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் தான் நான் படிப்பேன். தமிழ் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லை. பிரபல தெலுங்கு பட இயக்குனர் மதன்குமார் பேட்டி. நாகிருதயம், தேவதாஸ் போன்ற தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களை இயக்கியவர் மதன்குமார். இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். சென்னையில் பிரபல திரைப்படக் கல்லூரியில் படிப்பு முடித்த இவர் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து வேற்று மாநிலத்தில் வெற்றி பெற்ற இயக்குநராக உள்ளார். சென்னையில் சமீபத்தில் நிருபர்கள் இவரை சந்தித்து கேட்டபொழுது, தெலுங்கில் படங்களை இயக்கினாலும் தான் வசிப்பது சென்னையில் தான் என்றும், தமிழில் படங்களை இயக்கி வெற்றி பெறுவதே இனி தனது லட்சியம் என்றும் மகிழ்ச்சியுடன் கூறினார். என்னடா பார்க்குறீங்க? யாருன்னு தெரியலையா? நம்ம குமார்டா. சின்ன வயசில் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்மளோட படித்தான்ல, அவன் தான் இப்போ ஆந்திராவில் மிகப்பெரிய சினிமா டைரக்டர் மதன் குமார். திருப்பதிக்கு போன உங்களை சாமியும் விட விடாமல் படம் பார்க்க அழைச்சிட்டு போயிட்டேன்னு எத்தனை நாள் கோவப்பட்டீங்க. இப்போ சொல்லவா ஏன்னு? அது குமார் பண்ண படம். நம்ம கூட படித்த நண்பன் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போய் தெலுங்கில் படம் பண்ணி பெரிய ஆளாயிட்டான். சொல்கிறதுக்கே எவ்வளோ பெருமையாக இருக்குது. அப்படியா? டேய், அவன்கிட்ட போய் நம்ம தேட்டர் பிரச்சனையை பற்றி சொல்லி ஹெல்ப் கேட்டா நிச்சயமாக பண்ணுவான். டேய் சும்மா இருங்கடா, சிரிப்பு வருது. நல்லா தெரிஞ்சவங்கிட்ட போய் காலி சிலிண்டர் கடன் கேட்டாலே கொடுக்க மாட்டானுங்க. இதுல 4ஆம் கிளாஸில் கூட படித்த பையன்கிட்ட போய் கடன் கேட்க போறேன்றிய, இது உனக்கே ஓவரா இல்லை? சின்ன வயசுல என்ன மாதிரி இந்த தேட்டர் தான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு கதியா கடந்தவன்டாவன். அவனுக்கு தான் இந்த தேட்டரோட அருமை தெரியும். இதை மூட போறாங்கன்னா இதோட வழி புரியும். சிவா, எங்கள் வீட்டில் இங்கிலீஷ் படம்னாலே கூட்டிகிட்டு போக மாட்டாங்கடா. உன்னால தான் நான் முதல் தடவை இங்கிலீஷ் படம் பார்க்குறேன், அதுவும் ஜேம்ஸ் பாண்ட் படம். அதை விடுறா, நம்ம ஜேம்ஸ் பாண்ட் வந்து இங்கே ரஜினி மாதிரி சாமியாக கலக்கிட்டாடுறா. அந்த பாரு 100 அந்த ஃபைட் கடவுளே இப்படி இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. அது பிறந்தப்பே நான் எதிர்பார்த்தேன்டி சார். அந்த பசங்க ஐயோ பாருங்க. ஓ, இவங்க தான் இன்னொரு பையனோட அம்மா அப்பா. ஆமாம் சார், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி செவரேரி குச்சி சினிமா பார்த்துட்டு எப்படி பாவமாக நிற்கிறாங்க பாரு. வணக்கம் சார். ஏதோ நான் தப்புன்ன மாதிரி முறைக்கிறாரு. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பசங்க படம் பார்க்க போனது பெரிய குற்றமே இல்லை. சின்ன வயசு பாருங்க. வெளியில் பொறுக்கிங்க கேட்டீங்க ஜாஸ்தி. ராத்திரி நேரம் ஏதான தப்பான இடத்துல மாட்டினாங்கன்னா அவங்க எதிர்காலம் என்ன இருக்கும் பாருங்க. நீங்கள் 2 பேரும் பாடம் கற்றுக் கொடுக்குற வாத்தியாருங்க. உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்ல என்ன இருக்கு? பசங்களுக்கு புரியுற மாதிரி பக்கமாக எடுத்து சொல்லுங்க. அட போங்க சார், அந்த கடவுளே வந்தாலும் முடியாது. உனக்கு என்னடா குறை வச்சேன்? சைக்கிள் கேட்டேன், ட்ரெஸ் வாட்ச் கேட்டேன், எல்லாம் வாங்கி கொடுத்தேன். நீ பாக்கெட் பண்ணி கேட்கும் போதெல்லாம் நான் கணக்கு பார்க்காம கொடுத்தேன். நான் ஆசைப்படுறதெல்லாம் நீ நல்லா படிச்சு பெரியால வரணும் தான். ஆனா நாங்க எவ்வளவு சொன்னாலும் நீ ஒழுங்கா படிக்காம அந்த சிவா கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்க. பெத்தவங்கள விட அப்படி என்னடா அவன் முக்கியமா போயிட்டான் சொல்லு? நாங்க செய்யாததை விட அப்படி என்னடா அவன் உனக்கு செஞ்சுட்டான் சொல்டா. படம் என்ன சொன்ன? என்னங்க என்ன சொன்ன சொல்லு? பா படம் பா, எனக்கு பிடிச்ச விஷயம் படம். நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு நாள் பெரியாளா வருவேன், ஆனா படிப்புல இல்ல படத்துல. என்ன திமிரா பேசுறான் பாத்தீங்களா? ஏன் சார் கோவப்படுறீங்க? அவனுக்கு எது முக்கியமோ அதை சொல்லிட்டான். நீங்க வாத்தியார், பசங்க மனசு புரிய வேணாவா? அவன் விருப்பத்துக்கு நம்ம சம்மதிச்சா நம்ம விருப்பத்துக்கு அவன் சம்மதிக்க போறான். நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அது நாம இந்த ஊர்ல இருந்தா நடக்காது. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பணும். சிட்டியில நல்ல ஸ்கூல்ல சேர்ந்து ஹாஸ்டல்ல தங்கி ஒழுங்கா படிப்பை முடிக்கணும், ஓகேவா? ஆனா ஒரு கண்டிஷன், நீ இனிமே சிவா பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு இந்த சாமி படம் முன்னாடி சத்தியம் பண்ணு. ஃபிலிம் ஸ்டூடெண்ட் சம்மந்தப்பட்ட இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ பார்த்தா ஷார்ட் ஃபிலிம் பபல்ஸ், அதுக்கு இங்கே அர்த்தம் நீர் குமிழ் கனவுகள். இது கதை அல்ல, நிஜம். நானே இயக்குனரான உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கூடவே ஒரு சின்ன கேள்வி. படம் முடிகிறப்போ கடைசியாக சின்ன பசங்க பபல் விடுற மாதிரியும் அது காற்றுல உடைஞ்சி போன மாதிரியும் காட்டிருக்கேங்க. இது மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? சின்ன வயசில் ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஆளாகிற கனவு இருக்கும். ஆனால் எல்லாராலையும் அப்படி ஆக முடியறதில்ல. காரணம், நம்ம ஒருத்தர் மட்டும் அதுக்கு ஆசைப்பட்டால் பத்தாது. இதுக்கு அப்பா அம்மா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சப்போர்ட்டும் வேணும். இந்த சப்போர்ட் கிடைக்காது. எத்தனையோ பேரோட சின்ன வயசு கனவுகள் காற்றுல உடஞ்சி போகிற குமிழிகளாக தான் இருக்குது. அதான் சார், இட்ஸ் வெரி ட்ரூ. இந்த பையன் சொல்கிறது உண்மைதான். ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா முதல்ல அதை உண்மையாக நேசிக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மையாக நேசித்தா அதை அடையிறதுக்கு ஒரு நாள் நிச்சயமாக தேடி வருவீங்க, வந்தே தீர்வீங்க. இது யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கு மேலே சுத்தத்துக்கு மெட்ராஸ் மேப்பில் இடம் இல்லை, இறங்கு. இங்கே அட்ரஸ் தெரியாமல் ஆளை கண்டுபிடிக்கிறது ஆட்டோக்காரங்களுக்கே கஷ்டம். நீ என்ன பண்ணுற, ஒரு நல்ல விவரம் தெரிஞ்ச சினிமா ஆளாக பார்த்து பிடி. யாராவது மெட்ராஸை வேலை பேசுகிற மாதிரியே வர்றேன். வணக்கம் சார். உங்களை தான் சார். வணக்கம். சொல்லுங்க, வாட் மேட்டர்? ஒரு அட்ரஸ் கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, அதே அட்ரஸ் கிடைக்காம தான் நாங்களும் ரொம்ப வருஷமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். குழம்பிட்டீங்களா? சினிமாவுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை, அதை சொன்னேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? சினிமா டைரக்டர் மதன்குமாரை பார்க்கணும். சொல்லல, பார்த்து நம்மால் தாண்டு. என்ன ஏச்சு கண்ணாடி காட்டு முதல்ல. கேட்குறது அட்ரஸ், இதில் அலப்பற வர அதுவும் கண்ணாடி. அண்ணா அஸ்டன் நடராஜாரணுமா? ஆ இல்லைங்க, அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீங்கள் இந்த கண்ணாடியை மாட்டிக்கிறலாம். உங்களுக்கு கண்ணாடி தான் அழகாக இருக்குது. இதை முன்னாடியே சொல்லக்கூடாத பிரதர். டேரக்டர் மதன்குமார் சார் வீடு தானே? ஸ்ட்ரெயிட்டாக போய் செகண்ட் ரைட்டு திரும்பினீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ஸில் 3ஆவது வீடு சார் வீடு தான். மதன்குமார் சார். யார சார் பார்க்கணும்? டைரக்டர் மதன்குமார். நீங்க அவர் ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டா? நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. நானும் அவரும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சோம். 25 வருஷம் கழிச்சு அவரை பார்க்க வந்திருக்கேன். அப்படிங்களா? அவர் ஊர்ல இல்ல, வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும். உங்க பேர் அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போங்க, வந்தவன சொல்றேன். மறக்காம கொடுங்க, அவரை பார்க்கறதுக்காக ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கேன். சரிங்க. ஒருத்தன் பெரிய ஆள் ஆயிடக்கூடாதுயா. ஒன்னா சேர்ந்து படிச்சோம், ஒன்னா படுத்தோம்னு கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு டீ. என்ன பிரதர், உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டிங்களா? அப்போ ஃப்ரெண்டுன்னு சொன்னது பொய். எனக்கு அப்போவே தெரியுமே, ஒன்றை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன் நான் இதே கோடம்பாக்கத்தில். இதுக்கு எதுக்குங்க போய் சொல்ல போகிறேன்? நான் முன்ன பின்ன தெரியாதவனே நண்பனாக பார்க்குறவன். மாஸ்டர் டீ வேணாம். பிரதர், இதுக்கே டென்ஷன் ஆனால் எப்படி? ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறீங்கன்னு நினச்சேன். நெசமாகவே டைரக்டர் மதன்குமார் உங்கள் ஃப்ரெண்டு தானா? என்னது, நண்பரை பார்க்க முடியலன்னு வருத்தமோ? ம், பார்க்க முடியாத உயரத்தில் நண்பன் இருக்கான்னு பெருமையாக இருக்குது. எமோஷனா? சரியா போச்சு போங்க பிரதர். உங்களை மாதிரி எமோஷனான ஆளாத்தான் நானும் இந்த ஊருக்குள்ளே லேண்டானே. இப்போல்லாம் எமோஷன் ஏன் மோஷன் கூட சரியாக வர்றதில்ல. என்ன அப்படி பார்க்குறீங்க? இந்த ஊர் அந்த மாதிரி, இங்கே எல்லாத்தையும் வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. சர்வைவ் ஆகணும்னா நாம் நம்மளே மார்க்கெட்டிங் பண்ண புரிஞ்சுக்கிறணும். புரியலை? இப்போ இளநீர் குடித்தா உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யாராவது குடிக்கிறோமா? யாரோ ஒரு கிரிக்கெட் பிளேயரோ நடிகர் சொல்கிற கூல்ட்ரிங்க்ஸை தானே குடிக்க ஆசைப்பட்றோம். காரணம் மார்க்கெட்டிங். அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் நண்பனுக்குள்ள நட்பு மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. வீடு வேண்டாம், அது ஆல்ரெடி எக்ஸ்போஸ்டு அன்எக்ஸ்போஸ்டு ஏரியா ஒன்று இருக்குது ஓபிஸ். அதுக்கு நான் அட்ரஸ் சொல்கிறேன். என் பேர் சந்தோஷ்குமார், சாரை பார்க்க வந்திருக்கேன். ம் சார் பேர் பால்ராஜ் சார், கதை சொல்ல வந்திருக்கேன். டேரக்டர் விக்ரமன் சார்கிட்ட அசிஸ்டன்ட் அவர் பண்ணியிருக்கேன். ஓகே சார், உங்கள் பேர்? மதுரை டிஆர் பாலு. என்ன விஷயம்? கதை சொல்ல வந்திருக்கிறேன். ஆ நீங்களுமா? ஆமாம் சார். யார்கிட்ட சார் நீங்கள் அசிஸ்டண்டா? ஏபி நாகராஜன் சார். ஏபிஎன்? ஓ, திருவிழாவில் காலத்தில் இருந்தே. ஆமாம். ஓகே ஓகே சார், உங்கள் பேர்? சின்ராசு. என்ன விஷயமா? நானும் கதை சொல்ல தான் சார் வந்திருக்கேன். யார்கிட்ட சார் அசிஸ்டண்ட்? நோ நோ, நான் யார்கிட்ட அசிஸ்டண்ட் அவர் பண்ணுற ஐடியா இல்லை. ஐ எம் இண்டிவிஜுவல் ஓன் ஸ்ட்ரைட் ரைட்டு. ம் ஸ்டாப். ம் நானும் கதை சொல்ல தாங்க வந்திருக்கேன். பேர் சார்? ஏஆர் தெனாலி. யார்கிட்ட சார் அசிஸ்டண்டா? நான் பல இயக்குனர்ல பார்த்தவங்க சார், வேலை பார்த்ததை கேட்டேன் சார். இல்லைங்க, பல படங்களில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்ல வந்தேங்க. ஓஹோ சார், நீங்கள்? டைரக்டர் மதன்குமார் சார். இதோ வந்துட்டேன் சார். வில்லேஜா சிட்டியா? டவுனு. டவுனா? ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன். ஆமாம், நீங்கள் கதை சொல்ல தானே வந்திருக்கீங்க. அஜத்தை சொல்ல வந்திருக்கேன். ஐயோ தலை சுத்துது. இங்கே டைரக்டர் மதன்குமார். நீங்கள் மட்டும் உள்ள வாங்க சார். இதை பத்திரமா பார்த்துக்கோங்க. குமாரக்கானா? ம், உட்காருங்க. ம், சொல்லுங்க சார். நான் வந்து டைரக்டர் மதன்குமார். தெரியும், சொல்லுங்க. இல்ல ஊர்ல இருக்க தேட்டருக்கு பணம் கட்டுறதுக்காக மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் சொல்ல வந்ததை பதட்டம் இல்லாம நிதானமா சொல்லுங்க. ம் சார், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால சின்ன வயசு பசங்க 2 பேர் ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் ஃபிலிம் துண்டை பொறுக்கிறது, பயாஸ்கோப் காட்டுறது, தேட்டரில் போய் படம் பார்க்குறதுன்னு பைத்தியமாக தெரிஞ்சாங்க. ஆனால் இதுக்கு நேர் மாறா அந்த 2 பேரோட அப்பா அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் டீச்சர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நண்பர்களாக இருந்து பிரிஞ்சு போன அந்த 2 பேரோட வாழ்க்கையில் இந்த 25 வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் மாறிடுச்சு. ஆனால் மாறாத ஒரு விஷயம் அவங்க சின்ன வயசு ஞாபகம் மட்டும்தான். அதில் ஒன்று, அவங்க நட்புக்கு சாட்சியாக இருக்கிற இந்த தேட்டர். அந்த தேட்டரை காப்பாற்றுறதுக்காக தன் நண்பனை தேடி இவன் சென்னைக்கு வர்றான். என்ன சார் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க? அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. என்னோட அடுத்த படத்தோட டைரக்டர் நீங்கள் தான். என்ன பார்க்குறீங்க? நம்ம கம்பெனிக்கு பேர் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல கதையை படமாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு சரியான ஆளாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. டைரக்டர் மதன்குமாரோட அசிஸ்டன்ட்னா சரியாக இருக்கு. ப்ரொடியூசர் யாரையும் பார்க்க மாட்டார் சார். சொன்னால் கேளுங்க சார். இங்கே நின்று டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் கிளம்புங்க சார். சார் உங்களுக்கு வேறு தனியாக சொல்லணுமா சார்? அடப்பாயா, அப்பா பார்த்தாலும் எதவே சொல்லிட்டு இங்கே பாரு, இன்னைக்கு ப்ரொடியூசரை பார்க்குறேன், நான் கதை சொல்லி ஓகே பண்ணுறேன் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். இப்போதான் சார் ஒருத்தர் கதை சொல்லி கமிட் ஆயிட்டாரு. ப்ரொடியூசர் வேற யார்ட்டி கதை கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டேன். இது இது இப்போ எத்தனை நாள் சொல்லுவேன் நீங்க? பையா சார் சார் ஆளும் மண்டே கல்லோ. நீங்க எங்க பிரதர்? இங்க இல்ல அட்ரஸ் நான் சொன்ன அட்ரஸ் இது இல்ல பிரதர். பக்கத்து ஏரியா அட்ரஸ் மாதிரி சினிமா கம்பெனி பக்கம் வந்துட்டீங்களே சார். அடுத்து நம்ம கம்பெனிக்கு படம் பண்ண போற டைரக்டரே இவர் தான் சார். நான் சொல்ல இப்பதான் கதை சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு வர்றாரு. சினிமா கம்பெனிய இல்ல ப்ரோ, உங்களை நம்பிதான் சார். நாங்க சினிமா சினிமா அழிக்கிறத நீங்க தாண்டா கொடுமாடா. நண்பா, இன்னும் உனக்கு அட்ரஸ் கிடைக்கலையா? அட்வான்ஸே கிடைச்சிருச்சு. புரியலை. அட்ரஸ் மாறி போன பார்ட்டி படம் கமிட்டாகி அட்வான்ஸே வாங்கிருச்சு. என்னது தமிழ் சினிமா மெல்ல சாகும்னு போன வாரம் ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க. அதை படிக்கும்போது ரொம்ப ஆத்திரமாக இருந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமாக சாகும்னு உறுதியாக நம்புகிறேன். நீங்களாம் என் மேலே கோபமாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்கள் வாய்ப்பை தட்டி பறிக்கவோ இல்லை உங்களோட போட்டி போடவோ நான் இங்கே வரல. ஊரில் இருக்க என் தேட்டரை காப்பாற்ற எனக்கு 5 லட்ச ரூபா பணம் அவசரமாக தேவைப்பட்டுச்சு. அதுக்காக என் நண்பன்கிட்ட உதவி கேட்கலான்னு தான் வந்தேன். என் சொந்த கதையை சினிமா கதையை நம்பி ஒரு பெரிய ப்ரொடியூசர் படமாக பண்ண சொல்லி 5 லட்ச ரூபா அட்வான்ஸாக செக்கை கொடுத்துட்டார். ஆனால் இந்த காசை பயன்படுத்த என் மனசாட்சி இடம் கொடுக்கல. அவசரப்படாங்க பிரதர், நீங்கள் எந்த தப்பும் செய்யலை. இந்த செக்கை கிழிச்சு பட்டால் மட்டும் சினிமா இண்டஸ்ட்ரி திருந்திருமா என்ன? உங்களுக்கு சினிமா அனுபவம் இல்லாமல் வேணா இருக்கலாம், ஆனால் சினிமா தெரியாமல் இல்லை. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அதை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக செஞ்சுட்டீங்க பிரதர். அதுக்கு அறிவும் திறமையும் வேணும். அது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்குது. உங்களை மாதிரி ஆளுக தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தேவை. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ இந்த உலகத்துக்கு டைரக்டர் தான். நீர் ஒன்றுமே பண்ண வேணாயா. உன் பேரை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது மட்டும் பார். சார் வணக்கம் சார். உட்காருங்க சார். டைரக்டர் சார் ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லலை, இது ஆரம்பம் தான். கோ டைரக்டர் சொல்கிறேன், பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க. டேய் சிவா பேசுகிறேன்டா. டேய் சொல்லு மச்சான், எப்படி இருக்கிற? நான் இருக்கிறது இருக்கட்டும், தேட்டர் எப்படி இருக்கு அதை சொல்லு முதல்ல. அதை ஏன் மச்சான் கேட்குற? இனி நம்ம தேட்டருக்கு ஆளுங்களே வரமாட்டாங்கன்னு சீட்டில் இருந்த மூட்டை பூச்செல்லாம் மூட்டை முடிச்சு கட்டின்னு பஞ்சம் போடைய பக்க தேட்டருக்கு போயிடுச்சு மச்சான். என்ன கிண்டலா? டேய் பயங்கர சார்பு மச்சான், நீ கிண்டல் பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிட்ட. சரி அதை விட, போன காரியம் என்னாச்சு? நண்பனை பார்த்தியா நீ? பார்க்கலடா. நினைச்சேன். அப்போ தேட்டருக்கு சங்கு தானா? இல்லடா, வேற வழியில தேட்டருக்கு கட்ட வேண்டிய பணம் கிடைச்சிருச்சு. பணம் கிடைச்சிருச்சா? ஆமாடா, அதை நான் உனக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கேன். கமர்ஷியல் டாக்ஸில் போய் கட்டிடு. மச்சான் இனிமே நீ தாண்டா தேட்டரை பொறுப்பாக பார்த்துக்கணும். தத்திரத்தை நம்ம கிட்ட தார பார்த்துட்டானே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த திஸ் இயர் சம்மர் இன்டர்ன்ஷிப் நெக்ஸ்ட் வீக் ஆரம்பமாக போகுது. அதுக்காக நாம எல்லாரும் சென்னைக்கு கிளம்ப போறோம். சோ பீ ப்ரிப்பேர்ட். ஏண்டி அப்செட்டா இருக்க? உனக்கு சென்னைக்கு போக பிடிக்கலையா என்ன? நானும் இன்டர்ன்ஷிப் இல்லைனாலும் கண்டிப்பாக சென்னைக்கு போவேன். ஏன்னா எனக்கு ஒரு கேள்விக்கு விட தெரிஞ்சாகணும். வணக்கம் சார். வாங்க பிரதர், ஏதாவது கேள்வி கேட்பாங்க. டேரக்டர் சார் இந்த கூப்பிட்டாங்கடா, போச்சு கொடுத்து அட்வான்ஸ் கொடுங்க போகிறாங்க. ஒன்றும் இல்லை. சாரி சார், கொஞ்சம் பொறுமையாக வாங்க. கொஞ்ச நாளாகவே எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு ஒரே பதட்டமாக இருக்குது சார். ஒன்றும் இல்லை, நம்ம படத்துக்கு எத்தனை நாள் ஷூட்டிங், எங்கெங்கே லொக்கேஷன், யார் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் இதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? இப்போ நாங்கள் அது விஷயமா சார் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த மாதம் பிகினிங்லேயே நமக்கு 2-3 நாளில் முகூர்த்த நாள் இருக்கு. நீங்கள் ரெடினா நம்ம ஷூட்டிங் போய் ரெடி சார். நாங்கள் ரெடியாக தான் சார் இருக்கோம். அப்போ கன்ஃபார்மாக ஷூட்டிங் போயிடலாம். செக் கன்ஃபார்மாக போயிடும். ஓகே பிரதர், ப்ரொடியூசர் எப்போ ஷூட்டிங் போகலாம்னு கேட்டாரு. சந்தோஷமா இருங்க, அதை விட்டு ஃபீல் பண்ணிட்டு தலையை கவுந்து போட்டுக்கிட்டு நிற்கிறீங்க. அதுக்கு முன்னாடி சினிமா ஷூட்டிங்னா என்னன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்க வேணாமா? நியாயமான கேள்விதான். சினிமா ஹிஸ்டரியில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாருக்குமே வந்திருக்காது. கவலைப்படாதீங்க பிரதர். முதல்வன் படத்தில் வர அர்ஜுன் 1 டே CM ஆன மாதிரி 1 டே அசிஸ்டண்டாக நீங்கள் ஒர்க் பண்ண நான் வழி பண்ணுறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஹாய். ஐயோ சொன்ன மாதிரி கூட்டு வந்துட்டானே. அவன் தான் என் ஃப்ரெண்டு சாம்ஸ், சந்திரபாபுக்கு தம்பி மாதிரியே இருப்பேன். நீ சொன்ன அசிஸ்டன்ட் டேரக்டரா? ஹலோ சார். ஹலோ. முத நண்பர் ஷூட்டிங் பார்க்க வந்திருக்காப்ல. இதுக்கு ஜூஸ் எதுன்னு சொல்றது? என்னடா ஜூஸ் நான் கேக்குறேன். என்ன போ தம்பி, டேரக்டருக்கு ஜூஸ் எடுத்துட்டு ஓடியா? நான் சார் கொடுத்துட்டு வரேன். அது உங்க டேரக்டருக்கு, நான் சொல்றது எங்க டேரக்டருக்கு. ஓடு நீ போப்பா. என்னடா அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இப்ப டைரக்டர்ங்கற? ஏய் சார் ரெடின டைரக்டர் கூப்பிறாரு. நீ போ பண்ண வரேன். சார் சார் நம்பர் 1 ன்னு போட்டுக்க பா. சார் ஏர்க்கனா கொடுத்து. சரி 2 ன்னு போட்டுக்கங்க. ஐயோ இவன் வேற கொலப்புறானுங்களே. சார் ஆப்பிள் ஜூஸ் எடுத்து. இந்த ஹீரோக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் தான்டா. அதுக்கு ஏன்டா ஏ மூஞ்சில புளியுது? சார் ரெடியா? ஐயோ அத வர சார். நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், கொஞ்சம் கிளாப் பாத்துக்கனா. இது எதுக்குன்னு பாக்குறியா? படம் எடுக்கிறப்ப இந்த கிளாப்பை நாம ஒழுங்கு அடிச்சாதான் படம் பார்க்குறப்ப ஜனங்க கிளாப்ஸ் அடிப்பாங்க. டேய் உன்ட்ட ஜூஸ் கேட்டே இந்த வரேன்டா. ஒரு டேக்குக்கு எவ்வளோ நேரம் ஆகுறது? நீங்கள் ரெடியா? பக்கா சார். நீங்கள் ரெடியா? ரெடி சார். சாம்ஸ் அங்கே என்ன பேசிட்டு இருக்கற? ரெடி ரெடி டேக். கிளாப் இன், கிளாப் இன். Clap it. எங்கயா clap? எங்கயா அந்த clap? ஜோஸ்டின் ரேட். அங்க டைரக்டர் clap clap னு கத்திட்டு இருக்காரு. இங்க நான் பண்றேன். உள்ள போ. டைரக்டர் ஆயா கத்திட்டு ஸ்பாட்ல ஒரு ரெஜிஸ்டன்ட் கொடுப்பான். பா, சதா வண்ட சார் clap னு தான வச்சேன். எங்க போச்சு? பிரதர் கிட்ட தொழில் கத்துக்கிற பேருக்கு. அங்க இல்ல, இங்க. இதென்ன தாம்பாள தட்டாது. மூஞ்சிக்கு நேரா புடி. இப்படி இல்ல. இப்படி. யார் ஐயா? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. நம்ம ஃப்ரெண்ட் தான் சார். அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரணும் சான்ஸ் கேட்டிருந்தாப்ல. வேலைக்கு புதுசா. ஏன் கை நடுங்குது? ஏன் கை இல்ல, உங்க கை தான் நடுங்குது. பையன் ஒழுங்கா அடிப்பானா? பாக்க தான போறீங்க. இருக்கிற வேலையிலே கிளாப் அடிக்கிற வேலை மட்டும் தான் ரொம்ப ஈஸியான வேலை. இதை எப்படி அடிக்கணும்ங்கறத நான் உனக்கு சொல்லி தரேன். இப்படி பிடிச்சு அப்படி அடிச்சு இப்படி வெளிய எடுக்கணும். எங்க பயம் இல்லாம அடிச்சு காட்டு பாப்போம். ஐயோ பார் அடிக்குறானே. 1 2 ஒன் மோர். 1 2 எங்க போய் முடிய போதோ. ஒன் மோர். ஒன் மோரியா செட்டாண்டா டைரக்டர். நோ மோர். ரொம்ப அவசியம். ஷூட்டிங்கே பார்க்காத ஆளுக்கு டைரக்ஷன் வாய்ப்பா? புரியல. மூணு நாளைக்கு முன்னாடி காலை 8 மணிக்கு அவன் ஒளிச்சு அங்கிருந்து வந்தான். டபக்கு டபக்கு டபக்குன்னு நாங்கள் சும்மா உட்கார போறாங்க அப்படின்னா டேரக்டர் மதன்குமார் நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு சென்னையில் இருக்காது. அவரை பார்க்க முடியாது. நாங்கள் போராட்டம் விட்டுக்கூடாது. பாடம் விட்டு குத்தி மாதிரி அட்ரஸ் நாங்கள் போனேன். அங்கே ஆளை பார்க்க முடியல. நான் உட்காந்து டீ சாப்பிட்டு அங்கே நேரம் வந்தேன். அவனை பார்த்து அவனை டக்கு 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 வந்தேன். என்ன பார்க்க முடியல அப்படிங்க. அப்படியே போயிருந்தா கூட ஹோட்டல் போய் வளர்ச்சிருக்கா. நான் தானே இங்கே வா மார்க்கெட்டிங் பண்ண ஒரு நட்பு காட்டு. நீ அவர் இப்படி அதை தெரியப்படுத்து. அது எங்கே கொடுத்து அவருக்கு கூட்டி கொடுத்தா இவருக்கு குடிக்கல இவருக்கு இல்லை அப்படி இப்படி சொல்லி நேரம் போயிட்டாங்க. சரி போறேன் அப்படி எங்க போய் பார்த்தா அவன் அப்படி கால் பண்ணி ஒரு ஆபீஸ் பார்த்துருக்கேன். ஆபீஸ் போய் அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து பண்ணி ஊர்ல படம்லாம் ஓட்டி இருந்தோம். அதுக்கப்புறம் காணாம போயிட்டு அவங்க நான் வந்து அப்படி இருக்கேன். அவன் அவன் அரே சூப்பர் கே வெரி குட். இத பண்ண பண்ணி வாட்ஸ் பண்ண நூறு கோடி பல சீரியல் குவிக்கல காசு கட்ட வாடா அப்படி கரெக்ட் பாத்தா ராஜா காபினா எட்ட குலா பண்ண அந்த குடுத்து சரக்கலா வீணா போச்சேடா. என்னடா வாயோ போலக்குற. இவ்வளவு ஸ்பீடா சொன்னனால தெளிவா புரிஞ்சுதுடா நண்பா. சின்ன வயசுல சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறம்போது கீழே விழுகிறது கிடையாதா? அந்த மாதிரி அடிபட்டாலே வாழ்க்கையில் எதையுமே கற்றுக்கிற முடியும். ஏண்டா அடிபடுற இடமாடா அது? கரணம் தப்பினா மரணம். எங்கள் டைரக்டரால் 3 வாரத்துக்கு எதையுமே அசைக்க முடியாதான். காலை அகட்டிக்கிட்டே நடந்துட்டு இருக்காரு. டாய் ஒரு கிளாப்போடு கூட அடிக்க தெரியாத முழு படத்தை எப்படி டைரக்ட் பண்ண போகிறான்? இவனுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் மட்டும் என் கையில் கிடச்சான். அவனை கைமா பண்ணிடுவேன்டா. இவன் கிளாப் அடிக்கலடா, என் வயிற்றுல அடிச்சுட்டான். Take 1. 37. 37 and take 1. By 5 take 1. By 7 take 1. எப்போ நீ நடந்தது அவமானமா நினைக்காம கத்துக்கிறதுக்கு தயாராயிட்டியோ அப்போவே நீ டைரக்டர் ஆகிறதுக்கு தகுதி ஆகிட்ட பிரதர். இனிமேல் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நம்ம ஊருக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு. காப்பாத்தணுங்கிற அக்கறையில தான் இந்த பஞ்சாயத்தை கூடு. எப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் ஐயா ஐயா அந்த ஆளை குடிச்சிட்டு பேச சொல்லியா? சார் நிஜமாவே இந்த ஆளு குடிச்சிட்டு தான் பேசியிருக்காரு. சார் பிளட் இன்னும் போடணுமா? கொஞ்சம் பொறுமையா இருமா. டிரைவர் கொஞ்சம் வேகமா போகல. வேகமா தான் போறேன். நல்லா ஆட்டுங்க. சார் ஓகே. வேகமா ஆட்டுங்கப்பா. நம்ம டே சார்ஜ் போ. நாட் ஓகே. ஒரு ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் உள்ள உறவு கணவன் மனைவி மாதிரி. இதில் எந்த ஒளிவு மறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். உங்களை பற்றி இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் மறைச்சிருக்கிறீங்களா? இல்லை மறந்துருக்கிறீங்களா? ஐயோ அர்ச்சந்திர உண்மையெல்லாம் கக்க போகிறானே சார். நானே சொல்லாமல் நினச்சேன். டைரக்டர் மதன்குமார் கிட்ட உங்களுக்கு படம் கிடைச்ச விஷயத்த இன்னும் அவர்கிட்ட சொல்லலை. கரெக்டா? இவன் ஏன்டா உன்னை எப்படி நம்புறேன்? என்ன சர்ப்ரைஸாக நம்ம பட பூஜைக்கு உங்கள் டைரக்டர் கூப்பிடலாம் நினச்சிங்களா? ஆமாம் சார், நான் சொல்லலை சார் பயங்கரமான உஷாருன்னு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்கள் நினச்ச மாதிரி செய்கிறதுக்கு இப்போ வழி இல்லாமல் போயிடுச்சு. என்ன பார்க்குறீங்க? உங்களை தேடி உங்கள் டைரக்டர் மதன்குமாரே வந்துட்டார். மாடியில் இருக்கார், போய் பாருங்கள். யாரா நீ? யார் நீ? எதுக்கு என் அசிஸ்டன்ட்னு போய் சொல்லி இந்த ப்ரொடியூசரே மாத்தின? சொல்ற யாரா நீ? சினிமானா அவளை இழக்கிறமா? கதை சொல்றது, படம் எடுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப விளையாட்டா போச்சு இல்ல? இத்தனை கோடி பணம் போட்டு இவ்வளவு பேர் வேலை பார்த்து சினிமா வேலைக்கு எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? பின்ன எதுக்கு அப்புறம் போய் சொன்னேன்? சரி அதை விடு. சினிமாவில் எத்தனை டைரக்டர்ஸ் இருக்க போது ஏன் அசிஸ்டன்ட்னு ஏன் சொன்னேன்? நீயும் நான் இதுவரைக்கும் பேசியிருக்கோமா, பழகிருக்கோமா? அப்புறம் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன யாரும் தெரியல, நான் உங்க ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படி நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்ற? ரசிகர்கள்லாம் ஃப்ரெண்டா பாக்குறேன்னு உங்க பேட்டியில பல தடவை சொல்லியிருக்கீங்க. நானும் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் தான், அதான் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். என் ஃபேனுங்கிற என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் சார். நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊர், படித்த ஸ்கூலு, கனவுகளோட சென்னைக்கு வந்தது, காலேஜ் முடிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தது, அப்புறம் ஆந்திராவில் போய் தெலுங்கு படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணது, ஏன் இப்போ பெரிய டைரக்டராக இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் சார். வெரி ஸ்மார்ட். என்ன எல்லாத்தையும் பேப்பர் டிவியில் பார்த்துட்டு சொல்கிறியா? இல்லை சார், எல்லாரும் திருப்பதிக்கு சாமி கும்பிட போவாங்க, நான் ரிலீஸ் ஆகிறவங்க தெலுங்கு படத்தை பார்க்க போவேன். நூவா நேனா, நா ஹிருதயம், இப்போ நீங்கள் பண்ண தேவதாஸ் வரைக்கும் எல்லா படத்தையும் மொதல் காட்சி மொதல் வரிசையில் உட்காந்து பார்த்துருவேன் சார். நம்ப முடியலையில பார்த்ததை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லவா? நீங்கள் இப்போ எடுத்த தேவதாஸ் படத்தில் ஹீரோ காதல் தோல்வியால் கடைசி கடலில் விழுந்து செத்துருவார். காதல் தோல்வினா சாகணுமா சார்? இல்லை சார், வாழ்க்கையில் எத்தனை தோல்வி வந்தாலும் வாழ்ந்து காட்டணும் சார். அது உங்கள் படத்துலேயே நீங்கள் சொல்லியிருக்கலாம். எப்படின்றீங்களா? சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? ஹீரோ கடலில் குதித்து சாகிற அந்த கடைசி சீனில் தூரத்தில் ஒரு குப்பைத்தொட்டி காமிச்சிருப்பீங்க. அந்த குப்பைத்தொட்டியில் எல்லாரும் வந்து குப்பையை கொட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. கடலில் குதித்து சாக போகிற ஹீரோ அங்கே ஒரு நிமிஷம் நின்று எல்லாத்தையும் பார்ப்பார். இப்போ குப்பை பொறுக்கிற ஒருத்தன் இந்த குப்பைத்தொட்டிலேருந்து குப்பையை அள்ளிட்டு போகிற மாதிரி காமிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆமாம் சார், யாருக்கும் பயன்படாதுன்னு கொட்டுற குப்பை யாரோ ஒருத்தரோட வாழ்க்கைக்கு பயன்படுது. அது மாதிரி தான் மற்றவங்க வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி வாழ்ந்து காட்டணும்னு நம்ம ஹீரோ நினச்சி சாகாமல் திரும்பியிருந்தா மக்களுக்கு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் கிடச்சிருக்குங்களா சார்? நான் தப்பாக எதுவும் சொல்லிடலையே சார்? போங்க பிரதர், பல வருஷம் கழிச்சு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துருக்கேங்க. டேய் என்ன தெரியல, நான் தானே உன் ஃப்ரெண்டு சிவா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிறத விட்டுவிட்டு இவ்வளோ பெரிய ஆளும் கையில் கிடச்சக்கு என்னென்னமோ பண்ணிக்கலாம் தெரியுமா? இத்தனை வருஷம் கழிச்சு என்ன அடையாளம் தெரியலான்னு அவன்கிட்ட கேட்குறத விட தன்னோட நண்பனை என்னைக்கு அவனுக்கு பார்க்கணும்னு தோணுதோ அன்னைக்கு நான் தான் சிவான்னு அவனுக்கு தெரிஞ்சா போதும். சார், டைரக்டர் தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு சார். டைரக்டரை தேடி ஒரு பொண்ணா? என்ன விஷயமா? தெரியல சார், நடிக்க சான்ஸ் கேட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டைரக்டருக்கு இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. சரிப்போ எப்படித்தான் மோப்பம் முடிச்சு வருவாங்களோ தெரியல. ஏ இருங்க பிரதர், சட்டு போட்டுன்னு யாரு வேணா உன்னை பார்த்துட்டா எப்படி? நீ ஒரு டைரக்டர், கெத்து காட்ட வேணா, அமைதி. யாருமா நீ? என்ன விஷயமா டைரக்டரை பார்க்கணும்? டைரக்டர்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாது தெரியுமா? எனக்கே அப்பாயின்மெண்டா? நீ என்ன இங்கிலாந்து ராணி எலிசபெத் பேத்தியா? உன்னை சொன்ன உடனே டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓவையா? போட்டா கிட்ட இருக்கா போட்டோ? இல்லையா? சரி போன் நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போ, தேவைன்னா அப்பா அப்பா போன் பண்றோம். என்ன எப்படி பாக்குற? அதுவும் தர மாட்டியா? இது சரிப்பட்டு வராது. எங்கடா அந்த ஆபீஸ் பையே? டே தம்பி, யாராந்தே வெளியில விவரம் கட்டி விசாரிச்சு அனுப்பிச்சு விட்டுரு. தேவையில்லாம யாரையும் உள்ள அனுப்பாத. சான்ஸ் தேடி வர பொண்ணுக்கு என்ன திமிரு, போட்டா கேட்டால் இல்லை, ஃபோன் நம்பரை கேட்டால் தரலை, ஆனால் டிரெக்டாக டேரக்டரை மீட் பண்ணுவாங்களா. பேரை கேட்டால் காயத்ரி, காயாரதிரின்னுக்கிட்டு. காயத்ரின்னா கொம்பா முளைச்சிருக்கு. என்ன பேர் சொன்னீங்க? காயத்ரி. ஆம்பா, ஏன்ப்பா அதுக்கு என்னவா? தம்பி, காயத்ரின்னு ஒரு பொண்ணு என்ன தேடி வந்துச்சு. எங்க அந்த பொண்ணு? அப்பவே போயிடுச்சு சார். டேய் சிவா, சினிமால நீ டைரக்டர் ஆயிட்டியாமே, ஊரே உன்னை பத்தி பெருமையா பேசுது. டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு புள்ளதான். அப்பாவுக்கு என்னைக்குமே அதே உதவாக்குற புள்ள சிவா தான். என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? எங்களுக்குலாம் எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா. புள்ள நான் என்ன பண்ணாலும் அம்மா நீ ஒருத்தி வேணா பெருமைப்படலாம், மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போடா. ஏண்டா சிவா, நீ மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு போன் கூட பண்ணல, எங்களெல்லாம் மறந்துட்டியா? உன்னையும் மறக்கல, உன் வத்த குழம்பையும் மறக்கல. அந்த கைப்பக்குவம் தெரிஞ்சா இங்க நான் சமைச்சு பார்ப்பேன். அதை சாப்பிட்ற பாக்கியம் இங்க உள்ள என் நண்பர்களுக்கும் கிடைக்கட்டும். என்ன புள்ளடா நீ, இங்க இருந்தப்ப சமையல் கட்டு பக்கமே எட்டி பார்க்காதவன் அங்க போய் கரண்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் மட்டும் இல்ல, வீட்டை விட்டு போன எல்லா பசங்களுக்கும் இதான் நிலைமை. நிஜமா தான் சொல்றேன், அம்மா கையால சாப்பிட்டு வெளியில வாயில எதையும் வைக்க முடியல. முத பக்குவத்தை சொல்லு. சரி சரி, முதல்ல சட்டி எடுத்துக்க, அடுப்புல வை. வச்சாச்சு வச்சாச்சு, அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்து. எண்ணெய் ஊத்தியாச்சு, கொஞ்சம் கடுகு, கடுகு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாம் போடு. ஓ, இவ்வளவுதான் பக்குவமா? பக்குவம்ல அப்புறம் முதல்ல பத்த வைக்கணும். இதுல போன்ல கேட்டு வர சமைக்கிறாங்க. சாரி ப்ரோ, மிளகாய் பிடிக்க பதிலா எலி மருந்து போட்டு எல்லாத்தையும் ஜாகடிக்க போறேன். போ. சொல்லுமா. டேய் டேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அத நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல உப்பு கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்க, அப்பதான் சொரண கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இவ ஒருத்தி, அவங்கிட்ட வம்பு பண்ணலாம், தூக்கம் வராதே. டேய் சிவா, நம்ம லக்ஷ்மி மாசமா இருக்காடா. என்னடா பேசாம இருக்க? ஏற்கனவே மக்கள் தொகை பிரச்சனை, இதுல கூடுதலா ஒண்ணு வரப்போகுது, அவ்வளவுதானே? அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவ்வளவுதானே? தெரியும். என்ன கேர்ள்ஸ் எல்லாம் டான்சிங்கா பண்றீங்க? ஒண்டே அஸ்டண்ட் போங்க. மாஸ்டர், சாங் முடிஞ்சா? இன்னும் ஷார்ட்டே எடுத்து முடிக்கல, அப்புறம் எப்படி சாங் முடியும்? நல்ல அஸ்டண்ட் ரைட்டர். என்ன புதுசா? சாரி மாஸ்டர், பொம்பளையிட்ட மட்டும் சிரிச்சு பேசு. ஒன் மோர் மாஸ்டர், ஒன் மோர் டா செல்லம், ஒன்லி ஒன் மோர். ரெடி, ஒன் ஃபைனல் மைண்ட். ஒண்ணு புதுசுன்றானே, அந்த ஆளு தான் புதுசு. அவமானத்தை யோசிக்கிறேன். அஸ்டண்ட் கிடையாது பிரதர், நல்லா பிரிஸ்கா இருங்க. தம்பி சுப்பிரமணி, தண்ணி இருந்தா கொடுப்பா. மாஸ்டர் டா பெரிய கராத்தே மாஸ்டர். குர்ரா பிரதர், பிரதர் ஏன் பிரதர் ஷூட்டிங்கை பாதியில் விட்டு ஓரளவுக்கு? அப்படி என்ன அவசரம்? அங்கே என்ன பார்க்குற? ஒர்க்கை பார். ரெடி, 1 2 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8. ஓகே ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டர், லிரிக்ஸ் சொல்லி கொடுங்க, டேக் போலாம். மேம், காதலை கண்ணில் தந்த கடவுளை நேரில் பார்த்தார். பிரதர், பார்ட்டி உங்ககிட்ட ரொம்ப உரசரமாக தெரியுது, பேசாமல் உஷார் பண்ணிடு. விடப்பா, அதுக்குன்னா தமிழாக தெரிய போகுது. தோற்றவா இல்லை தூற்றவா நான் குழம்பி போகிறேன். விட்டுறாத, கரெக்ட் பண்ணு. அட இப்போ என்னத்தை தப்பாக சொல்லிட்டேன்? எத்தனை நாளைக்கு தான் இந்த ஹீரோயினில் அயல்நாட்டு தொழில் அதிபரவே கல்யாணம் பண்ணிட்டு பல பேர் வகுத்தறிச்சலை கொட்டிக்கிடுவாளுங்க. நம்மள மாதிரி அஸ்டண்ட் ஆகிட்டே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவாளுங்க. I'm ready. Huh? Enkum konjam Tamil theriyum. Wow, really? அப்புறம் என்னப்பா அவங்களே சொல்லிட்டாங்களே நம்மள மாதிரி அசிஸ்டன்ட் எடுத்துக்கலாம் வானத்துலேருந்து தேவதை குளிச்சு அவனை கல்யாணம் பண்ணுவாங்க கண்ணுக்கு முன்னாடி தேவதையை பாரு. கரெக்ட். ஒவ்வொருத்தருக்கும் தான் காதலிக்கிற பொண்ணு தான் தேவதை. என் தேவதை இங்கே இருக்கா. என்னத்தையாவது ஒன்று பேசி கிளாப்ஸ் வாங்கிறானே. குட் போயிட்டாங்கடா பாரு எனக்கு. என் உயிரின் உயிராக என் விழியின் ஒளியாக என் மனதின் இசையாக வருவாயா வருவாயா என் இரவின் கனவாக என் நதியின் கரையாக என் வழியின் துணையாக வருவாயா வருவாயா மழை பெய்தால் என்ன வெயில் காய்ந்தால் என்ன கடல் நீலம் மட்டும் என்றும் சாயம் போகாதே புனை என்னும் நேரம் இதயத்தின் கோரம் அடியீரம் இல்லா சாரல் ஒன்று வீசுதே என் உயிரின் உயிராக என் விழியின் ஒளியாக என் மனதின் இசையாக வருவாயா நீ வருவாயா நெஞ்சிலே தாவும் தீயும் நெஞ்சிலே வாழும் அன்பும் ஓயுமா அடி ஓயுமா அது மேலும் மேலும் கூடும் அன்பே காதலே கண்ணில் தந்த கடவுளை நேரில் பார்த்தால் போற்றவா இல்லை தூற்றவா நான் குழம்பி போகிறேன் மயில் தோகை சுமந்தோடும் மரவண்டி போலேதான் மனதோடு புனையேற்றி மேடு பள்ளம் பாராமல் சென்றேன் என் உயிரின் உயிராக என் விழியின் ஒளியாக என் மனதின் இசையாக வருவாயா வருவாயா நதிகளின் நடுவே படகாய் ஞாபகம் உன் ஞாபகம் என்னை தாங்கிக் கொண்டு போகும் பூவே உன்னுடன் எல்லா தருணம் சுவாசிக்கும் நொடியும் மரணம் ஆயுளின் நீளமே உன் அணைப்பின் நீளமே பனி பெய்யும் நீராலே மலையொன்றும் கரையாது தொலை தூரம் போனாலும் உன்னை தேடி ஓடோடி வருவேன் என் உயிரின் உயிராக என் விழியின் ஒளியாக என் மனதின் இசையாக வருவாயா நீ வருவாயா வாங்க சார் ஆபீஸ்ல 4 பேர் காசோல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் நீங்க கூப்டா காணவா தெரியும் சார் உங்க டைத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன் சார் டேய் அந்த கொல்லிக்கடை தூக்கி இது என்ன ரவுடி மாதிரி சாரிடா சாரிடா போடாவுங்க சார் பேர் முருகன் செஞ்சுரி சினிமாஸ் கம்பெனில மேனேஜரா இருக்காரு அப்படியே படம் பண்றது கதை கேட்டிட்டு இருக்காங்க அதான் சார் உஷார் பண்ணி உன்ட கூட்டி வந்திருக்கேன் சார் முதல்ல கையை கொடுங்க சார் தெனாவட்டா இருக்கேன் சார் வணக்கம் சார் நம்மகிட்ட பல வெரைட்டில ஸ்டோரி இருக்கு சார் உங்களுக்கு என்ன மாதிரி டைப்ல வேணும்னாலும் கொடுக்க நாங்க ரெடி சார் ஷகிலா டைப்ல கூட ரெண்டு வெச்சிருக்காப்ல அதுக்கு ஸ்டோரி தேவையில்லை ஆட்கள் வெரைட்டியா இருந்தா போதும் பேசாம இருக்கறியா சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் படம் எடுப்பீங்களாண்ணா சோ நம்ம படத்துக்கு ஹீரோ யார் சார் அதெல்லாம் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் முதல்ல கதையை ஃபிக்ஸ் பண்ணு உங்ககிட்ட ஒரு லவ், அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன், அதுல பெரிய காமெடி, அதோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபேமிலி டிராமா. ஏன் சார் எத்தனை படம் சார் நம்ம கம்பெனில பண்றோம்? ஒன்லி ஒன் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வில்லேஜ்ல, செகண்ட் ஹாஃப் சிட்டில. பக்கா ஸ்கிரிப்ட். 10 நிமிஷத்துல சொல்லுங்க, ஒரு கோட்டானு பார்ப்போம். ஓ, இது எல்லாம் சேர்ந்து ஒரே கதையா சொல்லணும். ஆமா, அதுவும் 10 நிமிஷத்துல சொல்லணும். ஆமா, இது நீ என்கிட்ட சொல்றதுக்கே 10 நிமிஷம் மேல ஆச்சடா முட்டா பயல. மேனேஜர் மண்ணங்கட்டி மரியாதை குறையுது. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரு ஆள் தான். இவ ஒருத்தன் இருக்க கூடாதுடா. ஏன்டா இல்ல படம் எடுக்கறடா? 10 ரூபா எடுத்து படம் பார்க்க வக்கு இல்ல, நீ படம் எடுக்கறியா? சொல்ற கூண்டா ஆளோச்சல அடிக்குற. நீங்க வந்துங்கடா படம்லடா. நீங்க போட்டோ கூட எடுக்க மாட்டீங்கடா. நீ தப்பி படம் எடுக்க மாட்டடா. அவன செருப்பு கல தடிப்பு. ஐயோப்பா, அழகன் தமிழ் மணிடா, பெரிய ப்ரொடியூசரா. குட் ஆஃப்டர்நூன் சார். வணக்கம் சார். என்னப்பா பிகேபி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? அது ஒரு பெரிய கதைங்க சார். என் நண்பன் யதார்த்தமாக ஒரு ப்ரொடியூசரை சந்திச்சிருக்கேன். அவன் ஊரில் இருந்து மெட்ராஸ்க்கு வந்த கதையை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். சொந்த கதையை சினிமா கதை நினச்சி அந்த இலிச்சாவாயம் ப்ரொடியூசரு படக்குன்னு கூப்பிட்டு ஒரு அட்வான்ஸ் கையில் கொடுத்து விட்டாரு. அதுவும் 5 லட்ச ரூபாங்க சார். அந்த பணத்தை வாங்க என் நண்பனுக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் நான் தான், டேய் வந்த வாய்ப்பு விடக்கூடாது, நீ படம் தானே பண்ணனே, வா ஒரு ஷூட்டிங்காக கூட்டிட்டு போய் நான் சொல்லித்தரேன், அதை வச்சு எப்படி எடுக்குன்னு நீ தெரிஞ்சுக்கன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் சார். யார் அந்த பைத்தியக்கார ப்ரொடியூசரு? அது தொழில் ரகசியம் சார். எப்படியோ ஒரு கெட்ட விஷயத்தில் நல்ல விஷயம் நடந்திருக்கு. எங்கள் நண்பனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு நினைக்கிறேன் சார். என்னையா நீ? சரி, ஃப்ரீயா இருந்தா ஆபீஸ்க்கு வா, எல்லாத்தையும் விரிவா பேசுவோம். சரிங்க சார். சார் என்கிட்ட கூட ஒரு நல்ல கதை இருக்கு சார். ஐயோ பாவம் சார், நல்லா இருக்கட்டும், நீங்க போங்க சார். சரி, வண்டி எடுப்பா. வணக்கம் சார். வணக்கம் சார். மன்னிச்சுக்கோங்க சார், தப்பு என் மேலே. உங்கள் மேலே இல்லை, என் மேலே தான். சினிமாவில் இவ்வளோ வருஷம் தயாரிப்பாளர் இருந்து குப்பை கொட்டினவன் உங்கள் ஒருத்தர் விஷயத்தில் ஸ்லிப் ஆகிட்டேன் சார். உங்களை ஏமாத்தணும்னு நினச்சி நான் எதுவும் பண்ணல சார். ஆமாம் சார், எல்லாம் தற்செயலாக நடந்துருச்சு. ஆனால் இப்போ நிஜமாவே சினிமாவில் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். சார், இது வரைக்கும் சினிமா வெளியில் நின்று பார்த்தவன் உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நிச்சயமாக அந்த கதையை என்னால் நல்ல படமாக எடுக்க முடியும் சார். ப்ளீஸ் சார், சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை பார்க்காத எத்தனையோ பேர் படம் பண்ணியிருக்காங்களே சார். சார் சினிமா விளையாட்டு இல்லை, பல கோடி ரூபா முதலீடு பண்ணி வியாபாரம் பண்ணுற தொழில். இதில் தெரியாமல் ரிஸ்க் எடுக்கலாம், தெரிஞ்சு எடுக்கிறது சரியாக வராது. நீங்கள் சொன்னது ஒரு அருமையான கதை, அது படமாக எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி தான். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு நல்ல அனுபவம் வேணும். ஒன்று பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸை நீங்கள் திருப்பி தர வேணாம். அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கு பதில் உங்கள் கதையை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வேறு யாராவது வச்சு டைரக்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பணம் வேணாலும் கேளுங்க, சேர்த்து தரேன். ஆனால் அந்த கதையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க சார். தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உங்கள் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருவேன் சார். நான் பணத்துக்காக சொல்ல இல்லை சார். நான் உங்கள்கிட்ட சொன்னது வெறும் கதை இல்லை சார், அது என்னோடய வாழ்க்கை. அதை வேறு யாரும் படமாக எடுக்க முடியாது, என்னால் மட்டும்தான் முடியும். அந்த வாய்ப்பு நியாயமாக கிடைக்கிற வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். வரேன் சார். गायत्री गायत्री नाम्याः नक्षत्रं स्वाति नक्षत्रं तुला राशि स्वाति नक्षत्रे तुला राशि जातायाः आवयोः सर्वे जनानां सौकुटुम्बानां क्षेमधैर्ये वीर्यवृद्धये आयुः आरोग्ये ऐश्वर्याणां अभिवृद्ध्यर्थं धर्मार्थे काम्ये मोक्षे चतुर्विध बलपुरुषार्थ JP சார், நான் தான் மதன்குமார். நீங்கள் கொடுத்த பயோஸ்கோப் ஸ்கிரிப்டை படித்து பார்த்தேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப அருமையான கதை. கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? இந்த கதையை நாம் படம் பண்ணுறதுக்கு வழி இருக்கா சார்? இந்த காம்பினேஷன் அமையணுங்கிறதுக்கு தானே சார் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பையன் தான் கொஞ்சம் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் ஒன்று, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். சார், நீங்கள் எங்கே சார் இங்கே? நேற்று உங்கள் ப்ரொடியூசரை பார்க்க போயிருந்தேன். அப்போ உங்கள் கதையை படித்தேன். என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதைக்கான ஐடியாவை எப்படி பிடிச்சிங்க? என்னை பாதித்த விஷயத்தை கதையாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான் சார். இட்ஸ் சிம்பிளி சூப்பர். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் அதை யோசித்து எழுதுறது கஷ்டம். யூ ஆர் அ கிரேட் ஃபீலர். நான் தான் சரியான கதை கிடைக்காமல் தவிச்சிட்ருக்கேன். முதலாக தமிழில் படம் பண்ணுறதுனால ரொம்ப பதட்டமாக இருக்குது. எப்படியாவது ஜெயிக்கணும், அதான் அவங்கள தேடி வந்தேன். நீங்கள் நினச்சா எனக்கு உதவ முடியும். உங்கள் கதையை எனக்கு விட்டு தர முடியுமா? எடுத்துக்கோங்க. என்ன சார் பார்க்குறீங்க? நீங்கள் கேட்டால் கட்ட வரலே தருவேன், கதையை தரமாட்டேனா? लक्ष्मी सिनेमा सिद्धि नामदेस्य बजास्कोप नामदेस्य जेपी नामदेस्य मदन कुमार नामदेस्य सख्य कुटुंबा नाम श्यामस्तेर्य वीरजय आदरारोग्य ऐश्वर्या नाम विविधम तमसे महागणपत जय नमः अंतोदत्ति प्रदोतजा महादेव நமக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மொத்த கதையும் தூக்கி கொடுத்தது தப்புடா. விடுறா, நண்பே வந்து கேட்டதுனால யோசிக்காம கொடுத்துட்டாப்ல. ஒன்றா பிறந்த அண்ணன் தம்பியை சினிமாவில் ஒருத்தரை நம்புறதில்ல. தன்னை யாருன்னே தெரியாத ஒருத்தருக்காக இந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறது எனக்கு சரியா பல்லடா. பரவாயில்ல விடு. படத்தில் கதைன்னு பிரதல் பேரை போட்டாலே போதும். அடுத்து அவர் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு இது மூலமாக ஒரு வாய்ப்பு அமையலாம்ல. அண்ணா உங்கள் கையால் கொடுங்க. வெற்றி பேரை வாழ்த்துக்கள் பண்ணுங்க. தேங்க்யூ சார். வணக்கம் சார். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக அர்ஜென்ட்டாக ஹைதராபாத்துக்கு போகணும். வந்து மீட் பண்ணுங்க சார். நண்பர் படம் பண்ணிட்டா எங்களுக்கு லைஃப் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருந்தோம். ஆனால் கவலைப்படாதீங்க, ப்ரொடியூசர் கிட்ட உங்களுக்கு செய்ய வேண்டியது சொல்லியிருக்கேன். நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து தம்பி, அங்கே வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம். பார்த்துங்களா வரேன். இவர் எங்கேயா போகிறாப்புல? சார் சார், ஒரே ஒரு ஃபோட்டோ உங்களோட. ஃபோட்டோ ப்ளீஸ். பணத்தை எண்ணி பார்த்துட்டே கையெழுத்து போடுங்க. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் நான் இல்லை சார். சேச்சே, அப்படி இல்லை சார். சினிமாங்கிறது பல கோடி ரூபா சம்மந்தப்பட்ட விஷயம். இங்கே நிறைய விஷயங்கள் பேப்பர்ஸ் இல்லாமல் பண்ணாலும் சில விஷயங்கள் லீகலாக தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட். அதான் சாரே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன பார்த்துட்டா போகுது. என்ன சார், கதைன்னு பிரதர் பேர் போட வேண்டிய இடத்துல ஒன்னத்தையுமே காணா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மூளை கதைன்னு இவர் பேர் நிச்சயமா போடுவோம். எது போஸ்டர்ல மூளையில ஓரமா போடுவீங்களே அதானே? நான் சொல்லல இவங்கெல்லாம் என்ன மாறவே இல்லைன்னு. தம்பி அவசரப்படாதீங்க. ஒரு படத்தோட கதை உரிமை இன்னைக்கு ஹீரோவை விட ரொம்ப முக்கியம். அது ஒரு ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர் கிட்ட சேஃபா இருக்குது நல்லது. ஓ, இது உங்க டைரக்டருக்கு தெரியுமா? நல்லா கேட்டிங்க போங்க. டைரக்டர் சொல்லி தானே இந்த அக்ரிமெண்ட்டே போடுறோம். அக்ரிமெண்ட் போடல சார், எங்க தலையில கல்ல போடுறீங்க சார். ஸ்டோரி ரைட்டர்ஸ்க்கு இங்கே தனியாக மார்க்கெட் எதுவும் இல்லை. ஆனால் உங்கள் கதையை வேல்யூ பண்ணி இவ்வளோ பணம் கொடுக்குறோன்னா ஒரு ரைட்டர் ஒழுங்காக ஹானர் பண்ண எங்கள் டைரக்டர் சொன்னதுனால தான். என்ன சார் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்? டைரக்டருக்காக கதையை மட்டும் இல்லை உயிரையும் கொடுப்பேன் சார். அவசரப்பட சார். உங்கள் பணம் இந்த ரைட்டர் உங்கள் டைரக்டர் ஹானர் பண்ணேன்னு சொல்லுங்கள். இருக்காத. உன்ற வேலையை பாடுறா செமையா இருக்கிறா. சரியான சரக்குடா, சரியான தேட்டர் சௌரியமா இருக்குல்ல. டேய் இங்க என்னடா பண்றீங்க? யாரா நீங்க? டேய் அட்ரா அடி ஏன் நிறுத்திட்ட? நீ டைரக்டர் ஆகிட்டன்ற நியூஸை பேப்பரில் படித்தோடனே உங்கள் அப்பாவால் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த சந்தோஷத்தை வெளியே காட்டிக்காமல் மனசுக்குள்ளே அவஸ்தப்பட்டு அன்றைக்கி நைட்டு நெஞ்சு வலி வந்துருச்சு. நீ தேட்டரை காப்பாற்ற அனுப்பின 5 லட்சம் உங்கள் அப்பா உசுரை தான் காப்பாற்றுச்சு. அதுக்காக நான் கோயில் மாதிரி வச்சிருந்த தேட்டர் இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களடா. டேய் நான் எனக்காக பண்ணலடா, கொஞ்சம் இவங்களை யோசிச்சு பாடுறா. ஓட்டின படத்தையே ஓட்டிக்கிட்டு கீழ்ச்சிக்கிட்டு இவங்க பொண்டாட்டி புள்ளிகளை நீ என்னடா மிச்சம் வச்சிருக்க? நீ நல்லவன் தான், ஆனால் ஒரு விஷயம் உனக்கு புரிய மாட்டேது. நல்லதுக்கெல்லாம் காலம் இல்லடா. போஸ்ட் ஓட்டில் விளம்பரம் பண்ணல, ஆனால் கூட்டத்தை பார்த்தல. இந்த மாதிரி கலெக்ஷனு இதாண்டா யதார்த்தம். ஓட்டுறது ஒன்று, தேட்டரை கூட்டுறதும் ஒன்று தான். சார், அம்மா இது உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னம்மா பார்த்தேன், நல்லா இருக்கா? என் கல்யாணத்துக்கு இப்ப என்னம்மா அவசரம்? இல்லனா கல்யாணமே நடக்காதா? சொன்னா புரிஞ்சுக்க, உங்க ரெண்டு பேருக்கும் ஜாதகம் ஜாதக பொருத்தம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. பத்தாததுக்கு அந்த பொண்ணு குடும்பம் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க. என்னமா சொல்ற? சின்ன வயசுல அவங்க வீட்டுக்கு நீயே பல தடவை வந்திருக்கடா. அவங்களுக்கு கோயம்புத்தூர் தான், நம்ம வீடு பக்கம் தான் அவங்களுக்கு வீடு. நல்லா பாரு. என்னடா எதுவும் சொல்லாம இருக்க? மௌனம் சம்மதம்னு இருக்கு. நினைச்சேன் பொண்ணு முகத்தை பார்த்தா வேண்டான்னு சொல்ல மனசு வருமா? சினிமாவில் நான் பார்க்காத பொண்ணுங்களா? நான் ஓகேன்னு சொன்னது காரணம் பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குன்னா. ஏய் என்னடா அநியாயமா இருக்கு. அந்த குமார் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா கடைசியில் உன் லவ் விஷயத்துல இப்படி பொண்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. என்ன பார்க்குற? நீ உண்மையிலே அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்தீன்னா அவன் கேரக்டரை பற்றி எடுத்து சொல்லி அந்த பொண்ணை காப்பாற்று. நீ படம் பண்ண வேண்டிய கதையை ஏமாற்றி வாங்கினவன் தானே அவன். இல்லைன்னா அவனை மாதிரி நீ ஏன் அவனை விட பெரிய டைரக்டராகவே ஆயிருப்ப. வாங்க மா, நான் ஒரு நிமிஷம் காயத்ரியை பார்க்கணும். இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாண சம்பந்தம் பேசி முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல தம்பி கவலைப்படாதீங்க, நிச்சயம் நான் அது குறுக்க நிக்க மாட்டேன். இல்ல தம்பி சரி வரமா, காயத்ரி மேலதான் இருக்கா, போய் பாருங்க. என் மேலே இன்னும் உனக்கு கோபம் குறையலன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு வந்திருக்கேன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் வீட்டில் பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும். உன்னால் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதை முதல்ல சொல்லு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீ தான் போய் நீ எதையும் மறக்கல. இல்லை மறந்துட்டேன். நீ போய் சொல்ற. சென்னையில் நான் உன்னை சந்திச்ச ஒவ்வொரு தடவையும் நீ என்னை தேடி தவிச்சதை நான் பார்த்தேன். நீ என்ன பார்க்கல, ஆனா நான் உன்னை பார்த்தேன், உன் கண்ணை பார்த்தேன். இப்ப என்ன சொல்ல போற? உண்மைதான். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் உன்னை மறக்க முடியலை, ஆனால் இப்போ நான் மறந்தே ஆகணும். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறது என் நண்பனை. அன்னைக்கு காதலா லட்சுமணன் வந்தப்ப நீ நம்ம காதலை தூக்கி எறிஞ்ச. அப்போ எனக்கு வலிக்கல, ஆனால் இப்போ வலிக்குது. உனக்கு காதலை விட, லட்சியத்தை விட, எல்லாத்தையும் விட உன் நட்பு தான் முக்கியமாக போச்சுல. நட்பு ஒரு பாதி, காதல் ஒரு பாதி, பிச்சு பிச்சு போட்டதுல இங்க ஒண்ணுமில்ல மீதி. சோகம் ஒரு பாதி, தியாகம் ஒரு பாதி, எப்ப வரும் இவன் புன்னகைக்கும் தேதி. வட 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 நண்பா, ஒரு வனம்பாடி போல எங்கும் சுத்திடுவோம் தெம்பா. வாழ்க்கை என்ன கொம்பா அம்மாடி அம்மாடி, நம்ம வாழ்க்கை கண்ணாடி கல்லொன்னு எல்லாம தூளாகும் அம்மாடி. ஆத்தாடி ஆத்தாடி நாமெல்லாம் காத்தாடி, காத்துங்க எல்லாட்டி என்னாகும் ஆத்தாடி. ஜுமான் ஜுமாலே எம்மா ஜுமான் ஜுமாலே, எல்லாம் விட்டு ஆட்டம் போடு நீ ஒன்ன மாலே. ஜுமான் ஜுமாலே நட்பு ஒரு பாதி, காதல் ஒரு பாதி, பிச்சு பிச்சு போட்டதுல இங்க ஒண்ணுமில்ல மீதி. சோகம் ஒரு பாதி, தியாகம் ஒரு பாதி, எப்ப வரும் இவ புன்னகைக்கும் தேடி. நினைச்சோம்னு ஆராய்ச்சி பார்த்து என்ன ஒன்னும் தோணாது. நெஞ்ச கவலை எல்லாம் பஞ்சா பறந்து போகும், காலம் மறந்துடாத காயம் எங்கேது. ஒரு மெழுகு மேல பட்ட மழைய போல எங்கும் முட்டாம வாழ பழகு. எது எங்கே போகும், எது என்ன வாங்கும், எதுவும் நம் கையில் இல்ல உணரு. மாஞ்சுமாலே எம்மா மாஞ்சுமாலே எல்லாம் விட்டு ஆட்டம் போடே நீ ஒண்ணு மாலே. சார் உள்ள கூப்பிடுறாங்க. சார் வாங்க. நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸை கவர்மெண்ட்டே தள்ளுபடி பண்ணிருச்சு. தியேட்டரை திரும்ப நடத்தலாம்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. இதாங்க சந்தோஷம் தானே? வருமானத்தை பெருசாக நினைக்காம ஜனங்களுக்காக நீங்கள் தியேட்டர் ரன் பண்ணதுனால உங்கள் கேஸை ஸ்பெஷலாக கன்சிடர் பண்ணி கவர்மெண்ட்டில் ஃபேவர் பண்ணியிருக்காங்க. என்னடா யோசிக்கிற? நீ பிறந்து வளர்ந்த ஊர் இத்தனை வருஷத்தில் எப்படி மாறி போச்சுன்னு பார்க்குறியா? எஸ் டாட், ஐ மிஸ்ட் எவ்ரி திங். இல்லைடா, யூ அச்சீவ்ட் எவ்ரி திங். எல்லாரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோன்னு நினைக்கிறேன். மதன்குமார். இன்னும் என்னமா சீராவும் பொண்ணு, ரிசப்ஷனுக்கு நாமே லேட்டா போனா நல்லா இருக்குமா? ஏய் லட்சுமி, சீக்கிரம் வாடி, இவ ஒருத்தி லேட் பண்ணிக்கிட்டேன். நல்ல சகுனம் உருப்டாப்ல தான். இதான் முதல்ல கிளம்பலாம்னு சொன்னேன், கேக்குறியா? கூப்பிடுவோம் பொண்ணு. பேசாம இருங்க, நீங்க வேற பிரச்சனை கிளப்பாதீங்க, சும்மா இருங்க. டேய் முதல்ல வந்து வண்டியில ஏறா, இவன் ஒருத்தன். நீங்க கார்ல ஏறுங்க. ஆ ஏறது இருக்கட்டும், நீ பொண்ணை கூப்பிடு. லட்சுமி லட்சுமி, உன் நாத்தார் கல்யாண விசேஷத்துக்கு நாமளே லேட்டா போனா சம்பந்தி குடும்பம் நம்மள தப்பா பேசாது? இன்னும் ரெடி ரெடி ஆயிட்டு இருக்க, சீக்கிரம் வாடி. ஏய் வெளியில எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? உன்னை தாண்டி கேக்குறேன். எனக்கு இந்த கல்யாணத்துக்கு போக இஷ்டம் இல்ல. ஏன்? யாரும் எதுவும் சொன்னாங்களா? பின்ன காயத்ரி நீ கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணு. அதுக்கு என்ன அப்ப? நீ ஆசைப்பட்டது எதுவுமே உனக்கு நடக்கல, இதுவும் நடக்காம போயிடுச்சேன்னு எனக்கு உன்னை நினைச்ச அழுகையா வருது. இங்க பாரு பெரிய மனுஷி பேசுறத அப்படியே போட்டேன்னா போ. அண்ணா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் அதை இன்னைக்குமே வெளியில காமிச்சதில்லை. ஏ வாலு, என் கூட சண்டை போட்டாதாண்டி நீ என் தங்கச்சி. அதை விட்டுட்டு இப்படி கண்ணை கசக்கிட்டு நின்ன கண்ணத்தோட இங்கே நடக்கிற பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு அங்கே போய் சந்தோஷமா இரு. போட்டு நாமளும் இது மாதிரி படம் எடுத்து நம்ம ஊர் தேட்டரில் ஓட்டணும். ஓ டாங்க, எங்கள் பக்கத்து வீட்டு மாமா சொல்லிச்சு இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுமா? டேய், முயற்சி செஞ்சால் எதுவும் முடியும்டா. Excuse me, Shiva? Come. It is a chinna vayas photo. Paru. Pakkathula nikkiradhu en Shiva. Ennoda close friend. அவனுக்கு கொடுக்கதான் இந்த இன்விடேஷன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சிவான். டீச்சர், என்ன தெரியலையா? நான் தான் குமார், சிவாவோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுல ஊர் விட்டு போனவன் இத்தனை வருஷமா உங்களை கான்டாக்ட் பண்ணாமல் இருந்தது ஏன் தப்பு தான். அதுக்காக என் கல்யாணத்துக்கு நீங்கள் வராமல் இருந்துடாதீங்க. எஸ், நாளைக்கு என் கல்யாணம். கம் கம் வா. இவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு. பிஎஸ்சி படிச்சிருக்காங்க, இதே ஊர் தான். பேர் காயத்ரி. என்னடா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்றைக்கி வந்து பத்திரிக்கை கொடுக்குறானேன்னு தப்பாக நினச்சிட்டிங்களா? என் கல்யாணத்துக்கு யார் வேணாலும் வரலாம். நான் கூப்பிட நினச்சது உங்களையும் சிவாவையும் மட்டும்தான். சிவா வீட்டில் இல்லையாம்மா? வெளியில் போயிருக்கான்ப்பா. அவன் முகத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அவனை அவசியம் கல்யாணத்துக்கு வர சொல்லுங்க. சரிப்பா, நானே நேரில் வந்து கூப்பிட்டேன்னு சொல்லுங்க. செல்விகோ வரேன் டீச்சர். அப்பா வரேன் டீச்சர். போயிட்டு வாப்பா. அவன்தான் நீங்கள் கேட்ட சிவா. இத்தனை வருஷத்தில் ஆளும் தோற்றமும் மாறி இருக்க தவிர கேரக்டரு மாறவே இல்லை. அதான் சிவா. என்ன அதிர்ச்சியாக இருக்கா? ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சின்ன வயசில் பிரிஞ்சு போன தன்னுடைய நண்பனை நினச்சிக்கிட்டு ஒருத்தனால் இத்தனை வருஷம் வாழ முடியும் முடியும். அந்த நண்பனுக்காக தன்னுடைய பல வருஷ சினிமா கனவை ஒருத்தனால் தூக்கி போட முடியும். அதுவும் முடியும். அவ்வளோ ஏன், தான் காதலிச்ச ஒரு பொண்ணை தன்னுடைய நண்பனுக்காக ஒருத்தனால் விட்டு கொடுக்க முடியும். அதுவும் முடியும். அதான் சிவா. அவன் தான்டா சிவா. என்னடா சொல்கிறேன்னு பார்க்குறியா? நானும் உன் கூட படித்தவன் தான். இத்தனை வருஷமாக உன்னை உயிருக்கு உயிராக நினச்சிட்டு இருந்த சிவாவே உனக்கு அடையாளம் தெரியல. என்னெல்லாம் சார். யாரா சார்? சொல்றா, யாரா சார்? நீங்க தான் சார், நீங்க பெரிய டைரக்டர். அது இந்த உலகத்துக்கு உனக்கு யாரா? என் மேல என்னடா கோவம் உனக்கு? நீதாசி வாங்கிறது ஏன் என்கிட்ட மறைச்ச? அப்படி இல்லை சார், உங்களை தூரமாக நின்று பார்த்து சந்தோஷப்படுறதான் நியாயம். அந்த அளவுக்கு நீங்கள் யாரும் தொட முடியாத ஒரு உயரத்தில் இருக்கீங்க சார். அதுக்கு காரணமே நீதாண்டா. புரியல? சின்ன வயசுலேயே பெரிய ஆள் ஆகணும்னு கனவு காண வச்சது யார்? எதுவுமே தெரியாது எனக்கு ஏதாவது சாதிக்கணும்னு கற்றுக் கொடுத்தது யார்? நீதாண்டா. உன்ன மாதிரி ஒரு நண்பன் இல்லைன்னா நான் எங்கடா ஜெயிக்கிறது? ஆனால் இந்த வெற்றி உனக்கு தாண்டா நியாயமாக கிடைச்சிருக்கணும். டேய், நீ தோத்து போய் நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன்டா. யார் சார் சொன்னது நான் தோத்து போயிட்டேன்னு? நான் தோக்கலை சார், அதான் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கல்ல. நண்பன் ஜெயிச்சா நாம் ஜெயித்த மாதிரி. அங்கே தாண்டா சிவான்னு இருக்கிற இந்த மனசு யாருக்கு வரும்? ஆனால் என்ன பார்த்தியா? உன் கனவை பறிச்சு, உன் கதையை பறிச்சு, உன் காதலையும் பறிச்சு. சே, எவ்வளோ மோசமாக நான் போயிட்டேன். அப்போவும் ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லலை. ஒரு நண்பனுக்காக எவ்வளோடா விட்டு கொடுப்பேன்? காசு, பணம், பேர் எப்போ வேணாலும் கிடைக்கும். ஆனால் உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டேன்டா. நீ வெறும் என் நண்பன் மட்டும் இல்லைடா, என்னை படித்த பிரம்மன்டா. நீ தோக்கக்கூடாது, ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். சொந்தம் நீ எழுதின கதைக்கு இதுதான்டா கிளைமேக்ஸ். என்னடா பாக்குற? எனக்கு கொஞ்சம் சினிமா தெரியும்டா. சார், குமார் சார், குமாரு, டே குமாரு, டே குமாரு, டே குமாரு, டே குமாரு.